Asya Sarva Dharma Swarupine Avatara Varishthaya Ramakrishnaya Mangala. நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளுருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஸ்ரீராமகிருஷ்ணர் திருமடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஜெயந்தி பெருவிழாவில் இங்கே கூடியிருக்கிற வணங்குதலுக்குரிய துறவியர் பெருமக்கள் திருவடிகளை முதலில் வணங்கி வருகை தந்திருக்கிற ஸ்ரீராமகிருஷ்ணருடைய பக்தர்கள் அன்பர்கள் அனைவருடைய அன்பையும் வணங்கி இந்த உன்னதமான ஒரு நிகழ்வில் அடியேனும் பங்கு பெறுவதற்குரிய நல்வாய்ப்பை வழங்கியமைக்காக மிக அருமையான இந்த வாய்ப்பில் எனக்கும் ஒரு தொழி அமிர்தத்தை பருகுவதற்கு ஏற்ப ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியமைக்காக நன்றி பாராட்டி இன்றைய இந்த சிந்தனையை தொடங்கலாம் என்று கருதுகிறேன். குருதேவருடைய அருளையும் குருதேவருடைய அனுகிரகத்தையும் கல்லூரி காலத்திலிருந்து பெறுகிற வாய்ப்பு அடியனுக்கு உண்டு. என்னுடைய ஆழ்மனதில் வெகுவாக பாதிப்பை ஏற்படுத்திய சில மகான்கள், மகனீயர்கள், சிந்தனையாளர்கள் இந்த வரிசையிலே அருளாளர்களில் ஆழமாக என் மனதில் பாதிப்பை ஏற்படுத்திய அருளாளர் குருதேவர் அவர்கள். அதனால் மற்றவர்களை பற்றி நான் பேசுகிற போது ஏற்படக்கூடிய நெகிழ்ச்சியை விட எனக்கு மகாகவி பாரதியை பற்றி பேசுகிற போது, குருதேவரை பற்றி பேசுகிற போது, சாரதா தேவியாரை பற்றி பேசுகிற போதெல்லாம் ஒரு வகையான உணர்ச்சி மேலிட்ட அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அத்தகைய ஒரு நெகிழ்ந்த சிந்தனைகளை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்வதற்கு குருதேவருடைய அருளும் ப்ளீஸ் சவுண்ட் குறைச்சி வைங்க, சவுண்ட் குறைச்சி வைங்க, ப்ளீஸ் சவுண்ட் குறைங்க. குருதேவருடைய அருளும் அனுகிரகமும் முதலில் வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த உரையை தொடங்குகிறேன். குரு என்பவர் யார்? பல பேர் குரு என்பவர் ஒரு தனி மனிதர், ஒரு நபர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் ஆழமாக சிந்தித்தால் குரு என்பது ஒரு நிலை, அது ஒரு தன்மை, அது ஒருவர் மூலமாக உங்களிடத்தில் சில மாறுதல்களையும் மலர்ச்சியையும் ஏற்படுத்திவிட்டு போகும். நீங்கள் பார்க்கிற போது உங்கள் கண் முன்பாக உங்களுக்கு ஒருவர் குருவாக தென்படுவார். ஆனால் எல்லாம் வல்ல பரம்பொருள் அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு கண் திறப்பை நடத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒரு தாழம்பு மடல் அவிழ்வதற்கு தென்றல் எப்படி துணையாக இருக்கிறதோ, ஒரு மகரந்த சேர்க்கை நிகழ்வதற்கு தன்னை அறியாமலேயே வண்டு எப்படி துணையாக இருக்கிறதோ, அப்படி ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவில் பொருந்துவதற்கு குரு என்கிற தன்மை காரணமாக அமைகிறது. அப்படிப்பட்ட குரு மகான்கள் பாரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிற ஞான பரம்பரையிலே இந்திய நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய வலிய உன்னதமான மாபெரும் சொத்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். நான் இதை ஏன் இப்படி குறிப்பிடுகிறேன் என்று கேட்டால், வெள்ளைக்காரர்கள் எந்தெந்த மண்ணையெல்லாம் ஆண்டார்களோ அந்த மண்ணிலே இருந்த எல்லா மக்களையும் தங்களுடைய பிம்பங்களாக, ஜெராக்ஸ் காப்பிகளாக இந்த உலகத்தில் வெள்ளையர்கள் மாற்றிவிட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் ஆப்பிரிக்காவை ஆண்டார்கள், அவர்களையும் கோட்டும் சூட்டும் போட வைத்து ஆங்கிலம் பேசும்படியாக செய்து அவர்களது தாய்மொழியை அறவே கொன்றுவிட்டார்கள். வெள்ளைக்காரர்கள் உலகத்தின் எந்த பகுதியெல்லாம் போய் ஆட்சி செய்தார்களோ அந்த மண் தன்னுடைய கலாச்சாரத்தை இழந்திருக்கிறது, தன் தாய்மொழியை இழந்திருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த நாட்டு மக்கள் எந்த தெய்வங்களை கும்பிட்டு கொண்டிருந்தார்களோ அந்த தெய்வங்களையே அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை வெள்ளையர்கள் ஆண்ட பிற்பாடும் கலாச்சார மாறுதல் நிகழாமல், இங்கிருந்த தெய்வங்களை தொலைக்காமல், இங்கிருந்த பண்பாட்டை நாம் இழந்து விடாதபடி காப்பாற்றிய வலிமையான சக்திக்கு பெயர்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவருடைய அருட்தன்மை அப்போது தோன்றி முற்றிலுமாக வெள்ளைக்காரர்கள் நினைத்ததை போல இந்த நாட்டை மாற்ற முடியாதபடி தடுக்கக்கூடிய தடுப்பு சுவராக சுவாமி விவேகானந்தர் உருவாகிவிட்டார். அப்படி ஒரு ஆற்றல் வாய்ந்த புயல் உருவாகவில்லை என்று சொன்னால் வெள்ளைக்காரர்கள் இந்த தேசத்தை எப்போது விழுங்கி இருப்பார்கள். கலாச்சார ரீதியாக இந்த நாட்டு கடவுள்கள் காணாமல் போயிருப்பார்கள். ஆனால் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இந்த நாட்டின் ஆன்மீக பயிரை ஒரு நூற்றாண்டிலிருந்து அடுத்த நூற்றாண்டுக்கு, ஒரு நூற்றாண்டிலிருந்து அடுத்த நூற்றாண்டுக்கு இந்த நாட்டின் ஆன்மீக பயிரை தன் கர்ப்பத்தில் காத்த உன்னத தாய்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். அவருடைய திருவடிகளை வணங்கி இந்த தர்மத்தை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குரு என்பவர் யார்? அவர் ஒரு சராசரி மனிதர் அல்லவா என்று பல பேர் நினைக்கலாம். நான் முதலிலேயே சொன்னதைப் போல அது ஒரு உன்னத நிலை என்று சொன்னேன். நீங்களும் நானும் எந்த கண்ணை கொண்டு ஒரு விஷயத்தை பார்க்கிறோமோ அந்த கண்ணை தாண்டி அவர்கள் கண்ணிலே இருந்து பார்க்கிற போது வேறு சில செய்திகள் புலப்படும். நீங்கள் வெளிப்படையாக ஒரு மனிதனை பார்க்கிற போது அவனுக்கு என்ன நோய் இருக்கிறது என்று தெரியாது. ஒரு எக்ஸ்ரே அல்லது எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன், ஏதாவது ஒரு ஸ்கேனுக்குள் அவனை நிறுத்தி வைத்துவிட்டு அந்த கண் கொண்டு பார்க்கிற போது உங்களுக்கு புலப்படாத பல ரகசியங்கள் புலப்படும். நம்முடைய சாதாரண கண்களுக்கு புலப்படாத உண்மைகள் அசாதாரணமான எக்ஸ்ரே கண்களுக்கு புலப்படுவதைப் போல ஒரு மனிதனுடைய இயல்புகள், குணங்கள், பழைய ஜென்மங்கள், வாழ்க்கை முறை இவையெல்லாம் எந்த கண்ணுக்கு எக்ஸ்ரே கண்களுக்கு புலப்படுகிறதோ, எந்த ஸ்கேன் கண்களுக்கு புலப்படுகிறதோ அந்த எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் கண்களுக்கு சொந்தக்காரனுக்குத்தான் குரு என்ற இலக்கணத்தை வகுக்க முடியும். மற்றவர்கள் வெளியிலே இருந்து பார்த்தறிய முடியாத ரகசியங்களை அவர்கள் பார்க்கிற அந்த கோணம், அவர்கள் பார்க்கிற அந்த ஆழம், அவர்கள் பார்க்கிற அந்த ரகசியம், அது ஆச்சரியத்திலும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். யாரும் பார்க்காத பகுதியினை பார்க்கக்கூடிய கண் திறப்பாளர், பார்க்காத பகுதியினை பார்க்கக்கூடிய கண் திறப்பாளராக விளங்குபவர் தான் ஒரு ஜென் குரு. நான் ஒரு எளிய உதாரணத்துக்காக சொல்கிறேன். மனிதரிலேயே வித்தியாசமான திறமை உடையவர்கள் உலகத்திலே உண்டு. பீர்பாலை பற்றி நிறைய கதை சொல்வார்கள். மற்ற எல்லோருக்கும் இருந்ததை விட அவருக்கு கொஞ்சம் கூர்மையான அறிவு என்று ஒரு கருத்து சொல்வார்கள். ஒரு காலத்தில் அறிவுள்ளவர்கள் மந்திரிகளாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு அடையாளம்.
அப்படி பீர்பாலை பற்றி ஒரு செய்தி சொல்வார்கள். பீர்பாலை பாரசீகத்துக்கு அனுப்பி வைத்திருந்தார்களாம், அங்கிருக்கிற அரசரை பார்ப்பதற்காக. அந்த மன்னர் வேண்டும் என்றே ஒரு வேடிக்கை காரியம் செய்தார். தன்னை பீர்பால் பெரிய அறிவாளி என்று சொல்கிறார்களே, அந்த பீர்பால் நிஜமாகவே உண்மையிலேயே அறிவாளியா என்று தான் கண்டறிய வேண்டும் என்ற எண்ணத்திற்காக எத்தனையோ பேர் உட்கார்ந்திருக்கிறார்களே, தன்னுடைய மந்திரிகள், தன்னுடைய சேனாதிபதிகள், தன்னுடைய ஊழியர்கள், அவர்களில் ஒருவராக போய் உட்கார்ந்து கொண்டாராம் அந்த பாரசீகத்து மன்னர். வேண்டுமென்றே சம்பந்தமில்லாத ஒருவனை மன்னரைப் போல உடையணிய செய்து, மன்னரைப் போலவே கிரீடத்தை வைத்து, தர்பாரிலே மேலே உட்கார வைத்துவிட்டு, 10 11 அத்தோடு இது ஒன்று என்று தான் உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டாராம் அந்த மன்னர். இந்த பீர்பால் உண்மையான அறிவாளியாக இருந்தால் தன்னை கண்டுபிடிக்கட்டுமே என்று காத்திருந்தாராம். அந்த சபைக்குள் நுழைந்த மாத்திரத்திலேயே பீர்பால் சபையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, இந்த அமைச்சர்களுக்கு நடுவில், ஊழியர்களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த அரசரை போய் நேராக பார்த்து வணக்கம் என்று சொல்லிவிட்டு உங்களோடு பேசுகிறார். அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், இத்தனை பேர் இங்கு இருக்கிறார்கள், அரசர் என்று ஒருவர் நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார், ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னிடத்திலே வந்து நீ என்னை அரசர் என்று கண்டுபிடித்து பேசுகிறாயே, எப்படி பேசினாய் என்று கேட்டபோது, அந்த நாற்காலியில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார், ஆனால் அவரை யாருமே பார்க்கவில்லை, இந்த கூட்டத்தில் இருந்த எல்லோரும் உங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள், எப்போது எல்லோரையும் உங்களையே பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறீரோ அப்போது நீர்தானே அரசராக இருக்க முடியும் என்று கண்டுபிடித்தேன், அதனால் நேரடியாக வந்து உங்களுக்கு வணக்கம் சொன்னேன் என்று சொன்னாராம். இது கூடுதலான ஒரு அறிவுத்திறமைக்கு சான்றாக சொல்லுகிற ஒரு கதை. ஆனால் மற்றவர்கள் பார்க்கிற கண்களுக்கும் அறிவாளிகள் பார்க்கிற கண்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதற்கு இது அடையாளம். இதிலிருந்து நாம் இன்னும் கொஞ்சம் மேலே போவோம். ஒரு ஜென் குரு பற்றிய ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். ஒரு ஜென் குருவிடத்திலே மாணவராக இருந்த ஒருவர், அவரும் கிட்டத்தட்ட ஒரு மடாலயத்திலே இருந்து வளர்ச்சி அடைந்த நிலையிலே இருந்த ஒருவர் உயிர் பிரிகிற தருவாயிலே படுத்திருக்கிறார். அவருக்கு உயிர் பிரிய போகிறது. அதை கேள்விப்பட்டு அவருடைய குரு வருகிறார். வந்தவருக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்ல வேண்டுமே என்று கைகளை பற்றி கொண்டு கேட்கிறார், உனக்கு நான் இப்போது ஏதாவது உதவ முடியுமா, நான் இப்போது உனக்கு ஏதாவது உதவ முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த இறக்கிற தருவாயில் இருந்தவருக்கு தான் ஞானியாகி விட்டதாக ஒரு அபிப்பிராயம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோளாறு, கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த உடனேயே தான் ஞானியாகி விட்டதாக அசியூம் பண்ணி கொண்டு பல பேர் பண்ணுகிற அட்டகாசம், சகிக்க முடியாத அட்டகாசம். எனவே அவருக்கு தான் பெரிய ஞானியாகி விட்டதாக ஒரு நினைப்பு வந்து விட்டது. அதனால் என்ன சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு என்ன உதவ முடியும், நான் இப்போது மரண தருவாயில் இருக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன உதவ முடியும், நான் தனியாக வந்தேன், தனியாகவே போகிறேன், தனியாக வந்தேன், தனியாகவே போகிறேன், நீங்கள் என்ன உதவ முடியும். அந்த குரு கையை பற்றி கொண்டு சொன்னாராம், இப்போதும் நீ தவறாக படித்திருக்கிறாய், நீ தனியாக வந்தேன் தனியாக போனேன் என்று சொல்லுகிறாயே, திருத்திக்கொள், நீ வரவும் இல்லை போகவும் இல்லை, வரவும் போக்கும் இல்லாததுதான் வாழ்வு என்பது இன்னும் உனக்கு புரியவில்லையா. எனவே அந்த நிலையிலே கூட ஒரு மாணவன் பார்க்கிற பார்வை வேறு, ஒரு குரு பார்க்கிற பார்வை வேறு. நீ வரவும் இல்லை போகவும் இல்லை என்பதை கண்டுபிடிப்பதுதான் சாசுவதமான அமரத்துவம் உடைய வாழ்வுதான் நம்முடைய வாழ்வு என்பதை கண்டறிவதுதான் உண்மையான ஞானமாக இருக்க முடியும். நான் இதைத்தான் சொன்னேன், மற்றவர்கள் பார்க்கிற கண்ணுக்கும் ஒரு குருவினுடைய பார்வைக்கும் இடையிலே இருக்கிற வேறுபாடு இத்தகைய தன்மையிலே அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சராசரி மனிதர்களிலே கூட இப்படி கூடுதலான அறிவுடையவர்கள், கூடுதலான திறமையுடையவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் மேலே போனவர்கள் எல்லையற்ற பேர் அறிவாளராக விளங்கியிருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தரை பற்றி ஒரு அருமையான செய்தி, கப்பல் மேல் தளத்திலே நின்று கொண்டு அந்த நீல வானையும் அதில் சிவந்த சூரியனையும் அதில் இருக்கிற கடல் அலையின் அழகையும் ஒரு முறை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விவேகானந்தர். அப்போது யாரோ ஒருவர் அவரிடத்தில் தேவையில்லாத ஒரு வார்த்தையினை கொடுத்திருக்கிறார், உங்களை போன்ற சன்னியாசிகள் கூட இந்த மாயையில் மயங்கி விட்டீர்களா, அழகு தோற்றத்தை பார்த்து உங்களை போன்ற சன்னியாசிகள் கூட இந்த மாயையில் மயங்கி விட்டீர்களா, இந்த மாயை அழகுதான் ஆனால் இது மாயை இல்லையா என்று ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறார். பளீர் என்று சுவாமி விவேகானந்தர் பதில் சொல்லுகிறார், இந்த மாயையே இத்தனை அழகாக இருக்கிற போது இந்த மாயைக்கு பின்னால் இருக்கிற சத்தியம் எவ்வளவு அழகானது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னாராம் சுவாமி விவேகானந்தர்.
மாயையே இத்தனை அழகாக அது வெளிப்பட்டு இருக்கிறது என்றால் சத்தியம் அதைவிட இன்னும் எவ்வளவு அழகானது. நாம் புறக்கண் கொண்டு மாயையை பார்க்கிறோம், ஞானம் பெற்றவர்கள் மாயைக்கு பின்னால் இருக்கிற சத்தியத்தை தங்கள் அகக்கண் கொண்டு தரிசிக்கிறார்கள். இப்படி எலிவேட்டட் சோல் குண்டலினி மூலாதாரத்தில் நின்று உலகியல் வாழ்வில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற போது குண்டலினி சகசரத்தில் ஏறி இருக்கிற ஞானவான்கள், ஞானமாமணிகள், அருளாளர்கள், மகனீயர்கள், மகரிஷிகள், அவர்களாலே பெருமை பெற்ற தேசம் இந்த தேசம். யாருக்கும் ஏற்படாத விழிப்பை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதனால்தான் வடலூர் வள்ளலார் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒரு கருத்து சொன்னார், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொன்னார். இந்த விழிப்பை ஏற்படுத்துவதுதான் ஒரு குருவினுடைய வேலை. நாம் அனைவரும் ஒரு மாயையிலே சிக்கியிருக்கிறோம். நான் இப்படி சொல்லுவதற்காக வருத்தப்படாதீர்கள், நீங்கள் வருத்தப்பட்டாலும் நான் சொல்லுவேன், அது என்னுடைய இயல்பரை மாற்ற முடியாது. ஒரு உண்மையினை சொல்வதென்று சொன்னால், நாம் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்து விடுகிறோமே ஒழிய, அறியாமையிலிருந்து ஒருபோதும் விழிப்பதில்லை. காலையில் கண் திறக்கிற போது தூக்கத்திலே இருந்து விழித்து விடுகிறோம், ஆனால் அறியாமையிலிருந்து விழிக்காமலேயே தொடர்ந்து காலையிலே இருந்து இரவு வரையில் பல காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த அறியாமையிலிருந்து விழிப்பதுதான் உண்மையான விழிப்பு. அந்த விழிப்பை ஏற்படுத்துவதுதான் ஒரு ஞானியினுடைய கடமை. அதனால்தான் வள்ளலார் விழித்திரு என்ற வார்த்தையினை சொன்னார். இந்த விழிப்பை ஏற்படுத்தியவர் தான் பகவான் ராமகிருஷ்ணர். ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு மத்தியில் இந்த விழிப்பை ஏற்படுத்துவதற்காக அவருடைய திருப்பெயரால் உருவாக்க பெற்ற ராமகிருஷ்ண பேர் இயக்கம் இந்த விழிப்பை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இன்று நிகழ்ந்து போய் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் திருமணமாகி குடும்பத்தில் இருக்கிற எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் சம்பாதித்து கொடுக்கிற, என் பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிற, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற, அவர்கள் ஆஸ்பத்திரி செலவு உட்பட சகலமும் செய்கிற எங்கள் பேச்சையே எங்கள் பிள்ளைகள் கேட்க மாட்டார். அவர்களுக்கு எல்லாமாக இருக்கிற, அவர்களுக்கு வேண்டிய சகல வசதிகளையும் செய்து தருகிற, அவர்களையே தங்கத்தில் வைத்து தாங்குவது போல் தாங்குகிற எங்கள் வார்த்தைகளையே எங்கள் பிள்ளைகள் ஒருபோதும் கேட்பதே இல்லை. ஒன்று யோசித்து பாருங்கள், குருதேவருடைய வார்த்தையை கேட்டு ஞான பாதையில் நீங்கள் இத்தனை பேர் புறப்பட்டு போயிருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் திருவடிகளை ஆயிரம் முறை நான் நமஸ்கரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு மனிதனை அவனுடைய இயல்பிலிருந்தும் பழக்க வழக்கத்திலிருந்தும் அரை அங்குலம் கூட இன்னொருவரால் நகர்த்த முடியாது. ஒரு மனிதனுடைய நீண்ட கால பழக்க வழக்கம் வாசனா, அவன் பிறவியில இருந்து அடைந்து சேகரித்து வைத்திருக்கிற அந்த பிராரப்தத்தினாலே ஏற்பட்டிருக்கிற அந்த அமைப்பு, அதிலிருந்து அரை அங்குலம் கூட ஒரு மனிதனை நகர்த்த முடியாது என்பது உலகத்தின் இயற்கை. ஆனால் அப்படி நகர்த்த முடியாத வாசனை, பிராரப்தம், சஞ்சீதம் என்கிற வினைகளை ராமகிருஷ்ணர் திருப்பெயரால் நகர்த்தி இருக்கிற உங்கள் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை நான் நமஸ்கரிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி ஒரு துணிவை எடுக்க முடியும்? அறிந்ததிலிருந்து அறியாததற்கு குதிப்பது, அறிந்ததிலிருந்து அறியாததற்கு குறிப்பது. யோசிச்சு பாருங்க, எது சேஃப்டி? நான் எங்க சேஃப்டியா இருக்கிறேன்? எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் என் வீட்டில் நான் பாதுகாப்பா இருக்கேன். இவ்வளவு பாதுகாப்பான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறத விட்டுட்டு துறவில் குதிப்பதற்கு அதீதமான துணிச்சலும் தைரியமும் தேவை. அதை இத்தனை பேர் வாழ்க்கையில் நிகழ்த்த வைத்த சக்தி தான் குருதேவருடைய சக்தி. அது ஒரு ஆச்சரியத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம். மனிதன் விழிப்பது எவ்வளவு கஷ்டம்! இன்றைக்கு ஜென் அப்படிங்கிற உலகத்தில் குறிப்பிடத்தக்க மிகப்பெரியவராக விளங்குகின்ற ஒருவர் போதிதருவர். அந்த புத்த பாரம்பரியத்தில் புத்தருக்கு நிகராக மதிக்கப்படுகிறவர் போதிதருமர். ஆனால் அவர் கூட சினிமாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்புலாரிட்டி அவருக்கு வருது பாவம். அதுக்கு முன்னாடி போதியும் தெரியல, தருமரும் தெரியல. ஆனால் அவர் சினிமாவில் அவர் பேர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் யாரு சார் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த போதிதருமர் விழிப்பை ஏற்படுத்துவதற்காக படாத பாடுபட்டார். அவர் ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணுவாரா, அவரை பற்றி ஒரு அருமையான கதை இருக்கு. ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணுவாரா, தூக்கம் வந்துருமா. அப்படி தூக்கம் வரும்போது தனக்கு தூங்காமல் இருக்கணும்னு கண் இமைகளை பறித்து எரிஞ்சாராம். இதெல்லாம் எனக்கு தூக்கத்துக்கு மூடிடுது அப்படின்னு இமைகளை பறித்து எரிஞ்சாராம். அதை பற்றி அந்த புத்த பாரம்பரியத்தில் ஒரு அழகான கதை. எப்படின்னா,
அவர் அப்படி இமைகளை பறிச்சு எரிஞ்ச போது அந்த இமை அது கீழே விழுந்து அதுதான் தேயிலை டீ. ஏன்னா டீ விழிப்பை ஏற்படுத்தக்கூடியது இல்லையா, அதுதான் டீயா முளைச்சு வந்துதான். அதை தான் புத்த பிட்சுக்கள் அந்த டீ தா அப்படின்னு அதை சொல்கிறார்கள் அந்த மொழியில. அதுலேருந்து டாலேருந்து வந்தது தான் டீ. அப்புறம் இன்னும் சைனீஸ் மொழியில சா சிஹெச்ஏ சா அல்லா சாய் அப்படின்னு வடமொழியில அந்த பெயர் வந்து வட இந்தியா முழுக்க உருவாயிற்று. அதாவது விழிப்பை ஏற்படுத்துவதற்கு, இந்த விழிப்பை ஏற்படுத்துவதற்கு போதி தர்மர் இப்படி படாத பாடுபட்டார் என்று அந்த கதையிலே குறிப்பிடுகிறார்கள். புற விழிப்பை ஏற்படுத்தவே இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிற போது, அக விழிப்பை ஏற்படுத்துவது என்பது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். அந்த அக விழிப்பை ஏற்படுத்துவதற்காகவே தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் தான் குருதேவர். நான் இப்போது ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வைத்துவிட்டு நான் முடிவில் அந்த கேள்விக்கான விடை சொல்லுகிறேன். இந்த கேள்வியை வெறும் கேள்வியாக மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள், தயவு செய்து நீங்கள் பதில் யோசிக்காதீர்கள். காரணம், நீங்கள் பதில் யோசிக்க தொடங்கிவிட்டால் நான் பேசுவது உங்கள் மனதிற்குள் நுழைய முடியாது. ஆனால் கேள்வியை நான் ஏன் முதலில் கேட்கிறேன் என்றால் முடிவில் அதற்கான காரணம் தெரியும். உலகத்திலேயே மிக மோசமான பாவி யார்? இது கேள்வி. உலகத்திலேயே மிக மோசமான பாவி யார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடையை நான் கடைசியில் சொல்லுகிறேன், தயவு செய்து நீங்கள் யோசிக்காதீர்கள். இப்போது நாம் அடுத்த விஷயத்துக்கு போய்விடுவோம். இந்த உலகத்தில் சிலரை குரு என்று சொல்லுகிறோம், சிலரை ஆச்சாரியம் என்று சொல்லுகிறோம், சிலரை தேசிகம் என்று சொல்லுகிறோம், இன்னும் சில பேரை வெவ்வேறு விதமான வார்த்தைகளினாலே நாம் அழைக்கிறோம். தமிழிலே ஒரு சொல் உண்டு, பண்டாரம் என்று ஒரு சொல் உண்டு, பரதேசி என்று ஒரு சொல் உண்டு. நான் கோபத்தில் திட்டுகிற போது பண்டாரம் பரதேசி என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஒரு ஆச்சரியத்தில் ஆச்சரியம், பண்டாரத்துக்கு எதிர்ப்பதம் பரதேசி, பரதேசிக்கு எதிர்ப்பதம் பண்டாரம். இப்போது உண்மையில் பண்டாரங்களுக்கு பரதேசிகளை பிடிப்பதில்லை, பரதேசிகளுக்கு பண்டாரங்களை பிடிப்பதில்லை. அதனால் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தில் நீங்கள் நினைக்க வேண்டாம். தமிழ் மொழிப்படி பண்டாரம் என்ற சொல்லுக்கு எதிரான சொல் பரதேசி, பரதேசி என்ற சொல்லுக்கு எதிரான சொல் பண்டாரம். ஏன் தெரியுமா? பண்டாரம் என்பவர் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பவர், பரதேசி என்பவர் சுற்றி கொண்டே இருப்பவர். இந்த பண்டாரங்கிற வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? கோயில்கள்லாம் நகை இருக்கும், இறைவனுடைய நகை, அரசர்கள் கொடுத்த நகை எல்லாம் இருக்கும். இப்போ திருவனந்தபுரம் பத்மநாசுவாமி கோயிலில் பார்த்தோம் இல்லையா, எத்தனை கோடி இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி கோயிலில் கொடுக்குற நகைகளை என்ன பண்ணுவாங்க, பாதுகாக்கிறதுக்கு ஒரு அறையில் போட்டு பூட்டிடுவாங்க. அப்படி பாதுகாப்பாக வைக்கிற இடத்துக்கு தான் பண்டாரம்னு பேர். பண்டாரம்னா பொக்கிஷாரைன்னு பேர். நிறைவான செல்வத்தை சேகரித்து வைத்திருக்கிற இடத்துக்கு பேர் பண்டாரம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவார்கள், பற்றில்லாதவர்களை, ஆசை இல்லாதவர்களை அதுக்கு காவல்காரராக நியமிப்பாங்க. ஏன்னா அவரே உள்ளே போய் கொள்ளையடிச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக பற்றில்லாதவர்களை அதுக்கு காவல்காரராக நியமிப்பார்கள். அவர் என்ன பண்ணுவார், அந்த கோயில் பண்டாரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பார், பொக்கிஷாரைக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பார், சாமிக்கு பூ கட்டி கொடுக்குற வேலையை செய்வார், சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வார். கையில் ஒரு குறுங்கத்தி வச்சிருப்பார். அந்த கத்தியில் ரெண்டு சௌகரியம், எப்படின்னா இந்த பூவுக்கு நார் அறுக்கிறதுனாலும் அறுப்பார், பொக்கிஷத்தை யாராவது கொள்ளையடிக்க வந்தால் அவங்களையும் ஒரு கை பார்க்கறதா இருந்தாலும் பார்ப்பார். இப்படி ஒரு குறுங்கத்தியோட ஒரே இடத்துல உட்கார்ந்து சுவாமிக்கு பூ கட்டுகிற வேலையை செய்தவருக்கு பண்டாரம்னு பேர். ஏன்னா பண்டார அறையை பாதுகாக்கும் பணி செய்தவர் பண்டாரம். இப்படி எந்த பொருளை பற்றியும் கவலைப்படாமல் பரதேசி, பலவிதமான தேசங்களுக்கு சுற்றி கொண்டே இருக்கிறவர் பரதேசி. எனவே பண்டாரமும் பரதேசியும் ஒரே வார்த்தை அல்ல. நாம் எல்லா வார்த்தைகளையும் குழப்பிக் கொண்டே இருக்கிறோம். அதுபோல் குரு என்பதும் ஆச்சாரியன் என்பதும் ஒரே பொருளை குறிக்கிற வார்த்தைகள் அல்ல. குரு வேறு, ஆச்சாரியன் வேறு. சங்கராச்சாரிய என்று சொல்கிறோம், ஜகத்குரு என்று சொல்லுகிறோம். ஒருவரையே நாம் சொல்லுகிறோமே என்று யோசிப்போம். பிறகு அதற்கான நான் காரணங்களை சொல்லுகிறேன். குருவுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால், ஒரு சிஸ்டம், ஒரு மரபு, அதை பாதுகாத்து பாடம் நடத்தி கொண்டு சிஷ்ய பரம்பரையை உண்டு பண்ணி கொண்டு ஒரு தீசிஸ், ஒரு வகையான அமைப்பு முறையை, சிந்தசிஸ் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு சிஸ்டத்தை ப்ராபகேட் பண்ணுகிறவர்கள், அதை முறையாக தலைமுறை தலைமுறையாக கொடுத்து கொண்டே வருகிறார்களே, அவர்கள் ஆச்சாரியர்கள். ஆனால் குரு என்பவர் அப்படி அல்ல. அவர் எந்த புத்தகமும் எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த மரபையும் அவர் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, சிஷ்ய பரம்பரையை ஏற்படுத்த வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. இப்படி எந்த விதமான நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படாத ஞானம் பெற்றவர்
ஆனால் அவரை வழிகாட்டியாக கொண்டு பல பேர் உயர்ந்திருப்பார்கள். அவர் குரு என்ற ஸ்தானத்தில் மதிக்கப்படுகிறவர். அவர் ஒருபோதும் இன்னொருவருக்கு பாடம் சொல்ல கடமைப்பட்டவர் அல்ல. ஆனால் ஆச்சாரியன் அப்படி அல்ல. ஆச்சாரியன் பாடம் சொல்லியாக வேண்டும். எனவே ஆச்சாரியன் என்பது வேறு ரோல், குரு என்பது வேறு ரோல். சரியாக சொல்வதென்று சொன்னால், விவேகானந்தா கல்லூரியில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறவர் ஆச்சாரியர், அதன் நிர்வாகத்தை பார்க்கிற குரு மகாராஜ் குரு. அவர் பாடம் நடத்த மாட்டார், ஆனால் அந்த கல்லூரியை பார்த்து கொண்டிருப்பார். இந்த ஆச்சாரியன் பாடம் நடத்தி கொண்டிருப்பார். ஒரு தகுதியும் திறமையும் வருகிற போது ஆச்சாரியன் குருவினுடைய இடத்துக்கு வர முடியும். துறவு பெற்று, தீட்சை பெற்று, முறையாக ஒரு குருவின் இடத்துக்கு வர முடியும். ஒரு குரு ஆச்சாரியனாக இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. விரும்பினால் அவர் ஆச்சாரியனாக இருப்பார், அவசியம் வந்தால் ஆச்சாரியனாக இருப்பார். சங்கராச்சாரியாரை சொல்லுகிற போது, அவர் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கு ஆச்சாரியன், அத்வைதத்தில் சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு அவர் ஆச்சாரியன், அதே சமயத்தில் உலகத்தில் எல்லோருக்கும் வழிகாட்டும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டதால் அவர் ஜகத்குரு என்று அழைக்கப்பட்டார். எனவே குரு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. விரும்பினால் குரு ஆச்சாரியனாக இருக்கலாம். ஆச்சாரியனும் தன்னுடைய நடத்தையால் குருவின் ஸ்தானத்துக்கு உயரலாம். வாழ்கிற முறைப்படி ஒழுக்கம், நன்னடத்தை, மிக உயர்ந்த அந்த ஞான நிலை, இதன் காரணமாக ஆச்சாரியன் ஒரு குருவாகவும் இருக்க முடியும். தேசிகன், பல திசைகளிலும் தன் புகழை விளங்க செய்தவன் தேசிகன் என்று அழைக்கப்பட்டார். வேதாந்த தேசிகர் என்றெல்லாம் சொல்லுகிறோம் இல்லையா, தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள். எனவே ஒவ்வொரு சொல் ஒவ்வொரு வகையான ஆழத்திலே இருந்து புறப்பட்டது. அதில் குரு என்பது எல்லா சொற்களையும் விட பெரியது. ஏன் பெரியது? அதில் ஆச்சாரியன் அடக்கம், அதில் தேசிகன் அடக்கம், அதில் பண்டாரம் அடக்கம், அதில் பரதேசி அடக்கம். இந்த உலகத்தில் எல்லா தன்மைகளும் ஒன்றில் அடங்கி இருக்கிறது, எல்லாமே ஒன்றாக சங்கமித்திருக்கிறது என்றால் அது குரு என்கிற ஸ்தானத்திலே சங்கமித்திருக்கிறது. டெக்னிக்கலா குரு என்றால் மிக பெரியது என்று அர்த்தம் சொல்வார்கள். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு இட்டு போவது, தமசோமா ஜோதிர்கமய, இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு இட்டு போவது என்றெல்லாம் குருவுக்கு இலக்கணம் சொல்வார்கள். ஆனால் எந்த சீடனும் இவர் தகுதியான குருவா, அவர் தகுதியான குருவா என்ற கேள்வியை எழுப்ப முடியாது. நம்முடைய சீடர்கள் விசித்திரமானவர்கள். இவர்கள் குருமார்களை தராசில் வைத்து நிறுத்திக் கொண்டிருப்பார்கள். இந்த குருவை விட அந்த குரு மேலானவர், அந்த குருவை விட இந்த குரு 60% இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நம்முடைய சிஷ்யர்கள் குருமார்களை நிறுத்தி பார்த்து கொண்டிருப்பார்கள். எந்த சீடனுக்கும் குருவை நிறுத்தி பார்க்கிற தகுதி கிடையாது என்பதை முதல் வார்த்தையாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில பேர் இன்னத்திலே வந்து கேட்கிற போது சொல்வார்கள், ஐயா நான் எவ்வளவோ நியம நிஷ்டைகளில் இருக்கிறேன், எனக்கு எத்தனையோ விதமான தேடுதல் இருக்கிறது, ஆனால் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கவில்லை, எனக்கு எப்போது நல்ல குரு கிடைப்பார் என்று ஒரு கேள்வி கேட்பார். நான் இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது, என்னுடைய ஆழ் மனதில் இருந்து சொல்வது என்று சொன்னால் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு பதில் தான் வைத்திருக்கிறேன். இவர் நல்ல குருவா இவர் கெட்ட குருவா என்று தீர்மானிக்கிற அளவு உனக்கு அறிவு உண்டா? இவர் சிறந்த குருவா மோசமான குருவா என்று எதை வைத்துக் கொண்டு நீ உரைத்து பார்ப்பாய்? நீ சிறந்த குரு என்று தீர்மானிக்கிற அளவுக்கு உனக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா? இவர் சிறந்த குரு என்று அறிவிப்பதற்கு உனக்கு ஏதாவது சிறப்பு தகுதி இருக்கிறதா? அப்படியானால் நல்ல குருவை பெறுவதற்கு என்ன வழி என்று கேட்டால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. எந்த கணம் நீ நல்ல சிஷ்யனாக மாறுகிறாயோ அந்த கணம் உனக்கு நல்ல குருவை கடவுள் அனுப்பி வைப்பார். நீ நல்ல சிஷ்யனாக மாறாத வரை உனக்கு நல்ல குரு கிடைப்பது என்பதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாமலேயே உலகத்தில் நல்ல குரு தேவை என்று குருவுக்கு விளம்பரம் கொடுக்கிறார்களே ஒழிய தான் நல்ல சிஷ்யனாக இன்னும் மாறவில்லை என்பதை பற்றி பல பேரும் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். நல்ல சீடனாக மாறிய கணத்திலேயே உங்களுக்கு நல்ல குரு அறிமுகப்படுத்தப்படுவார். இது இயற்கையின் நியதி. சிஷ்யர்களுக்குரிய மரியாதை கொடுத்து தோன்றிய மதம் சீக்கிய மதம், சிக்ஷா. அதிலிருந்து பிறந்த வார்த்தை சீக்கியர்கள். அதில் குரு கோவிந்த் சிங் தம்முடைய மதத்தை ஸ்தாபிக்கிறார், தம்முடைய கல்சா அதை உருவாக்குகிறார். குரு கோவிந்த் சிங் எப்படி உருவாக்கினார்? தன் எதிரிலே இருக்கிற சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஒரு நரபலி கொடுத்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருக்கிறது, உங்களில் யார் பலியாக வருவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் என்று குரு கோவிந்த் சிங் கேட்டார். உடனே ஒரு சிஷ்யர் எழுந்தார், என்னை நீங்கள் பலியாக கொடுக்கலாம் என்று எழுந்தார். உள்ளே வா என்று அழைத்து கொண்டு போனார். வருகிற போது ரத்தம் சொட்டுகிற வாளோடு வெளியிலே வந்தார்.
ஒரு பலி போராது, இன்னொரு பலியும் வேண்டும் என்று இப்போது உத்தரவாகி இருக்கிறது. எனவே இன்னொரு பலி கொடுக்க வேண்டும், உங்களில் யார் தயாராக இருக்கிறீர்கள்? அவன் வெட்டப்பட்டு அந்த ரத்தம் சொட்டுகிற கத்தியை கொண்டு வந்து காட்டிக்கொண்டே கேட்கிறார். அடுத்த ஆள் எழுந்து உள்ளே போனார். பிறகு மீண்டும் கத்தியிலே ரத்தம் சொட்ட சொட்ட வெளியிலே வந்து குரு கோவிந்த் சிங் ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை, நான்கு முறை, ஐந்தாவது முறை வரையில் நரபலி கொடுப்பதற்கு ஆள் தேவை என்று கேட்டு ஐந்து சீடர்கள் எழுந்து உள்ளே வெட்டப்பட்டது என்பது போன்ற அனுபவம் ஏற்பட்ட பிறகும் உள்ளே போகிறார். எல்லாம் முடிந்த பிறகு மற்றவர்கள் வரவில்லை, ஐந்து பேர் மட்டும் புறப்பட்டு வந்தார்கள். அந்த ஐவரையும் தனியாக அழைத்து, இவர்கள்தான் என்னுடைய கல்சா உரிமையாளர்கள், இந்த ஐந்து பேர் தான் என்னுடைய சீடர்கள், நான் யாரையும் வெட்டவில்லை, அவர் வேற ஒரு ஆட்டை தான் வெட்டிட்டு வந்தார், நான் யாரையும் வெட்டவில்லை. எவன் தன்னையே பலி கொடுக்க தயாராக இருக்கும் பக்குவத்தில் இருக்கிறானோ அவன்தான் சரியான சீடன் என்று சிஷ்யனுக்குரிய இலக்கணத்தை குரு கோவிந்த் சிங் வகித்து காட்டுகிறார். இப்ப தன்னை இழப்பதுன்னு சொன்னா தலையை வெட்டுறதா? பகவான் ரமணர் திருவண்ணாமலையில் இருந்தார். திருவண்ணாமலையில் பகவான் ரமணர் இருக்கிற போது சேஷாத்ரி சுவாமிகள் அப்போ அங்கே இருக்கிறார். யாரோ ரெண்டு பேரும் மலை மேலே ஏறி ரமணரை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ரமணர் மலைக்கு மேலே உட்கார்ந்துருந்தார். அப்போ அவரை பார்க்கணும் ரெண்டு பேர் போறாங்க. சேஷாத்ரி சுவாமி நிறுத்தி கேட்டார், எங்கடா போறீங்க அப்படின்னார். நாங்கள் ரமணரை பார்க்க போறோம். அவனையா? அவன் பெரிய கொலகாரனாச்சேன்னு. அவனையா? அவன் பெரிய கொலகாரனாச்சே அப்படின்னார். ரமணர் என்ன கொலை பண்ணியிருக்கார், யாரை கொலை பண்ணியிருக்கார், இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்கன்னா போய் பாரு, கொண்டுடுவான் பாரு போ அப்படி. அதாவது இந்த உலகத்திலேயே கொல்ல முடியாதது எதுன்னு கேட்டா நம்முடைய நான் என்கிற அகங்காரம், அதை குரு மட்டுமே கொல்ல முடியும். இந்த உலகத்தில் வேறு யாராலும் அந்த நான் என்கிற அகங்காரத்தை கொல்ல முடியாது. அதை உண்மையில கொல்லுகிறவர் தான் குருவாக மாறுகிறார் இல்லையா. அப்ப அந்த நான் என்பதை கொல்லுவதாலே குரு யாரு? இதை கொல்ல முடியாத இந்த அகங்காரத்தை கொல்லுகிறவர். இதுக்கு சரியான ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு நாள் பரீட்சைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். பாதி படித்துக் கொண்டிருக்கிறவருக்கு திடீரென்று குருதேவரை பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பு தோன்றியது. குருதேவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய உடனே தெருவிலே இறங்கி ஓடுகிறார். வங்காளத்திலே ஒரு வழக்கம் உண்டாம், காலில் செருப்பணியாமல் போகக்கூடாது, காலில் செருப்பணியாமல் போனால் யாரோ துக்க வீட்டுக்கு போகிறார்கள், யாரோ இறந்த வீட்டுக்கு போகிறார்கள் என்று பொருள். காலில் செருப்பணியாமல் இறங்கி ஓடுகிறார் சுவாமி விவேகானந்தர். அவரை தடுத்து நிறுத்தி கேட்கிறார்கள், எங்கே போகிறாய், என்ன நடந்து விட்டது? என்ன நடந்து விட்டது என்றால், எங்கோ மரணம் நடந்தால் தானே இப்படி ஓடுவார்கள், என்ன நடந்து விட்டது என்று கேட்டபோது சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், என்னுடைய நான் கொல்லப்பட்டு விட்டது, அதை கொன்றவரை பார்க்க போகிறேன். என்னுடைய நான் கொல்லப்பட்டு விட்டது, அதை கொன்றவரை பார்க்க போகிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு குரு என்ன செய்ய முடியும் என்றால், நமக்கு ஹிம்சையாக இருக்கிற அகங்காரத்தை குரு மட்டுமே கொல்ல முடியும். கந்தர் அனுபூதிங்கிற நூல்ல ஒரு பாட்டு வரி வருது, இந்த உலகத்திலேயே எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் என்று கந்தர் அனுபூதியில வரும். பாருங்க, நலம்னு சொன்னா சௌக்கியம், ஆரோக்கியம். என்னை இழந்த நலம்ங்கிறாரு, என்னை இழந்தாதான் நலம்ங்கிறாரு. யோசிக்கணும், என்னை இழந்தாதான் நலம்னா எனக்கு வியாதி யாரு? என்னை இழந்தா அது நலம்னு சொல்றாரு. அப்ப என்னை இழந்தா அது நலம்னு சொன்னா என்னுடைய வியாதியே என்னன்னு கேட்டா, நான் தான். இந்த உலகத்திலேயே மிக கொடிய வியாதியாக இருப்பது என்னுடைய நான், இழக்க முடியாதது. அதை இழக்க வைக்கிறவர் யாரோ அவர் குருவாக மாறுகிறார். நான் ரெண்டு சிம்பிளான விஷயம் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பகுதிக்கு போறேன். ஓரளவுக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணாலும், நம்ம கோயிலுக்கு வருவோம், சாமி கும்பிடுவோம், குருமார்களை விழுந்து கும்பிடுவோம், எல்லாம் சொல்லுவோம், ஆனால் நம்முடைய நானை விடுறதுக்கு தயாராக இருக்க மாட்டோம். அதை விட்டுட்ட மாதிரி ஒரு மாயா தோற்றத்தில் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்குவோம். அதாவது அகங்காரத்திலே கொடிய அகங்காரம் என்னன்னா, நான் அகங்காரம் இல்லாதவன் நினைக்கிற அகங்காரம். அது கொடுமையில் கொடுமை, பெரிய கொடுமையாக இருக்கும், பயங்கரமான எண்ணமாக இருக்கும். என்ன மாதிரி யார் பணிவாக இருப்பாம்பா, எப்படி என்ன மாதிரி யார் பணிவாக இருப்பா அப்படி, இவன் எப்படி தாங்கிறது? என்ன சிக்கல் கேட்டால், நம்முடைய நான் முதல்ல நமக்கு தேவை. ஏன் நம்முடைய நான் தேவை? இல்லாட்டி ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறா. இப்போ நான்கிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் போயிடும், ஐடென்டிட்டி கிரைசிஸ். இப்போ எனக்கு, நான் சுகி சிவம், ஒரு பேச்சாளர், ஒரு ஆண், இந்த குழந்தைங்களுக்கு தந்தை, இவளுக்கு புருஷன், பிஎல் படித்தவன், இப்படி ஏதோ ஒரு ஏழு எட்டு விஷயம் இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பேன். இது அஸ்யூம்டு ஐ, அஃப்கோர்ஸ் திஸ் நாட் ட்ரூ ஐ, அஸ்யூம்டு ஐ. பட் அந்த அஸ்யூம்டு ஐ இல்லாமல் ஐ கேனாட் சர்வை. ஏன்னா ஐடென்டிட்டிக்கு எனக்கு வேணும், என்னை அடையாளம் காண்றதுக்கு ஒன்று வேணும். அதனால தான் அதை விடணும்னு நினைச்சா கூட முழுக்க விட முடியல அப்படின்பா. ஒருத்தன் பூனை வளர்த்தான்,
பூனைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு உனக்கு ஒரு டவுட் வந்தது. இதை போய் அவருடைய குரு கிட்ட கேட்டா. நம்ம ஆட்கள் குருமார்களுக்கு என்னென்ன வேலை கொடுக்குறான் பாருங்க, ரொம்ப விதவிதமான வேலையெல்லாம் கொடுப்பான். ஒரு பூனையை எடுத்துக்கிட்டு போய் இதுக்கு பேர் வைக்கணும், பேர் வச்சு கொடுங்க அப்படின்னா, அந்த குரு மகா ஞானி, அதுக்கு ஈகோன்னு பேர் வச்சார். ஏன் ஈகோன்னு பேர் வச்சார் தெரியுமா? ஈகோ ரொம்ப அவஸ்தை பண்ணும், அதுவும் வளர வளர அவஸ்தை பண்ணும். பூனையும் அதே மாதிரி தான், குட்டியாக இருக்கும்போது சமத்தா இருக்கும், வளர வளர வீட்டையே நாஸ்தி பண்ணும். ஏன்? ராத்திரியில் கத்தி பிராணனை வாங்கும், தெருவை சுற்றிட்டு வரும், அழுக்கு காலோடு உள்ளே வரும், க்ளீன் பண்ணிக்கும், அழுக்கு காலோடு உள்ளே வரும், சோஃபாவில் ஏறிப்படுத்துக்கும், திருடி திங்கும், என்னதான் இருந்தாலும் திருடி தின்னுக்கிட்டு இருக்கோம், பால் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு அமக்கலம் பண்ணிக்கிட்டே இருக்கும், வீட்டில் ஏதாவது ஒரு மீனத்தை கொண்டு உள்ளே போடும். இந்த பூனை வளர 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 ராத்திரி தூங்காது, பெரிய பிராண அவஸ்தை பண்ணும். அவர் என்ன நுட்பமாக இதுக்கு ஈகோன்னு பேர் வச்சார்னா, இது இப்போ சமத்தா இருக்குடா, இந்த ஈகோ வளர வளர பார் என்னென்ன ப்ராப்ளம் வருங்கிறதுக்காகவே அந்த பூனைக்குட்டிக்கு ஈகோன்னு பேர் வச்சார். இவனுக்கு புரியல, எடுத்துகிட்டு வந்துட்டான். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் இது இம்சை தாங்க முடியல. உடனே நேராக போய் அவர்கிட்ட கேட்டான், ரொம்ப அவசியாக இருக்குங்க இந்த பூனையோட என்ன பண்ணலாம். அவர் சொன்னார், கொண்டு போய் எங்கேயாவது விட்டு வாடான், ஈகோவை விட்டுட்டு வாடாங்கிறார். கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வாடான், நம்ம அதுதான் கோயிலுக்கு போகிறோம், ஈகோவை விட்டுட்டு வர முடியுமான்ற ஐடியாவில் தான் கோயிலுக்கு போகிறோம். நம்ம பூனையை கொண்டு போய் விட்டுட்டு வாடான உடனே, நம்ம பூனையை கொண்டு போய் என்ன பண்ணால், மயிலாப்பூரில் இருக்கிறவன் இங்கேருந்து ட்ரிப்ளிகேன் வரைக்கும் போய் பூனையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தான். உங்களுக்கு நல்லா தெரியும், பூனை நமக்கு முன்னாடி வீட்டில் வந்து உட்காந்துருக்கும், நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும், ஏன் லேட்டு, ஏன் லேட்டு, அது நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கும். இவன் அப்படியே ஸ்டன் ஆகிட்டான், என்னடா மயிலாப்பூரில் தான் ட்ரிப்ளிகேன் கொண்டு போய் விட்டா நமக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு. ஒரு முன்னொரு 6 மாதம் பார்த்தா மறுபடியும் குருக்கிட்ட போனால், ரொம்ப அக்கிரமம் பண்ணுதுங்க, தாங்க முடியல, தள்ளி கொண்டு போய் எங்கேயா விட்டு வாடான்னா, நம்ம காசியெல்லாம் போவோம், எதுக்கு மொத்தமாக தலைமொழிகிட்டு வரலாம், கபாலீஸ்வர் கோயிலுக்கு போகிறது ட்ரிப்ளிகேனில் விடுற மாதிரி காசியில் போய் விடலான்ற ஐடியாவோட போவோம் இல்லையா, தள்ளி கொண்டு போய். அது மாதிரி இந்த பூனையை கொண்டு போய் மயிலாப்பூர்லேருந்து புறப்பட்டு செங்கல்பட்டில் விட்டு வந்தான். அப்போ என்னன்னா, அப்போ வந்து உட்காந்துரு, பூனைக்கு ஒரு வேடிக்கையான இயல்பு, அது எங்கே பிறந்து வளர்ந்ததோ அந்த கரெக்டாக வந்துடும், திரும்பி வந்துடுச்சு. என்னடா பெரிய அவஸ்தையாக இருக்கு, மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு சாமியார்கிட்ட போய் தாங்க முடியலைங்க அது அவஸ்தை அப்படின்னு. அப்போ நீ ஒரு காரியம் பண்ணு, இங்கே எங்கேயாவது நல்ல இது வரவே முடியாத இடம், ஒரு காடு, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வாடான். உடனே இந்த பூனையை எடுத்து ஒரு சாக்கு பையில் கட்டிக்கிட்டு இங்கேருந்து போய் ஒரு பொட்டை காடு எங்கேயோ தனியாக கண்டுபிடிச்சி ஒரு நட்ட நடு காட்டில் கொண்டு போய் விட்டலான்னு முடிவு பண்ணி காட்டில் விட்டுட்டான், பைய பிரித்து விட்டுட்டான். இப்போ இவனுக்கு ஒரு ப்ராப்ளம், இவனுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு வழி தெரில, வீட்டுக்கு எப்படி வருதுன்னு வழி தெரில, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சான். அந்த பூனையை பார்த்தா பாருங்க, அது சொல்லிச்சு, ஃபாலோ மீ. இவன் இந்த பூனையவே அப்படியே ஃபாலோ பண்ணி நேராக வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ அந்த பூனை மட்டும் இல்லைன்னா இவனாலேயே வீட்டுக்கு வர முடியாது. இப்போ நான் வேடிக்கை கதை சொல்லலை, நம்ம ஈகோவை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு போகலன்னா நாம் யாருங்கிறதே நமக்கு அடையாளம் தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம அதை விட மாட்டேங்கிறோம், நமக்கு பயமாக இருக்குது, இதை விட்டுட்டா நம்ம எங்கே இருக்கிறோம்னே நமக்கு தெரியாது. இப்போ நீ யோசிச்சு பாருங்க, சுகி சிவங்கிற பேரை விடுனா விட்டுருவனா, சரீரத்தை விடு, மரணம்னு ஒன்று வருது, சரீர நிலையில் விடுனா விட்டுருவோமா, எவ்வளோ பயப்படுறோம் ஒவ்வொன்றுக்கும். அப்போ என்னதான் சொன்னாலும் நம்முடைய ஈகோவை விட முடியல, அதனால் என்ன பண்ணுறோம், சுற்றி சுற்றி விடணும்னு காசிக்கு போனாலும் சரி, கபாலீஸ்வர் கோயிலுக்கு போனாலும் சரி, கடைசியாக மறுபடியும் வந்து பிடிச்சிக்கிறோம், கெட்டியாக பிடிச்சிக்கிறோம். ஆனால் இந்த விட முடியாத நான் என்பதை அறுத்து ஒட்டுமொத்தமாக அழித்து எரியக்கூடிய சக்தி, அந்த வாளை கையில் வைத்திருக்கிற காளி தான் பகவான் ராமகிருஷ்ணன். அறுத்தெறிய முடியாத அந்த நானை அவர் அறுத்து எறிந்தார். இல்லாட்டி சுவாமி விவேகானந்தர் சொல்வாரா, என்னுடைய நான் செத்து விட்டது, என்னுடைய நான் செத்து விட்டது, அதனால் நான் இப்போது காலில் செருப்பு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அழிக்க முடியாததாகிய அகங்காரத்தை ஒழித்து அழிக்கக்கூடிய வல்லமையுடையவராக குரு விளங்குகின்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் குரு சிஷ்ய உறவு என்பது ஒரு வித்தியாசமான உறவு. தாய் மகன் மகள், தந்தை மகன் மகள் மக்கள், ஆசிரியர் அல்லது இந்த உலகத்தில் காதலன் காதலி, கணவன் மனைவி, நூற்றுக்கணக்கான உறவு சொன்னாலும் எல்லா உறவுகளையும் விட ஆச்சரியமான உறவு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையில் இருக்கிற உறவு. இங்கே பள்ளி ஆசிரியர்கள் வந்திருப்பீங்க, கல்லூரி ஆசிரியர்கள் வந்திருப்பீங்க, எத்தனையோ ஆசிரியர்கள் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பீங்க, எனக்கு தெரியும். இப்போ ஆசிரியர்களை பார்த்து என் மனசாட்சியோடு நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஆசிரியர் வேலை பார்க்குற ஒருவர் தன்னுடைய ஆசிரியருங்கிறத என்னன்னு நினைக்கிறாரு, அது தொழிலா பணியா இல்லாட்டி அது சேவையா? ஆசிரியரை பார்த்து மனசா, யாருக்கும் எனக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, எப்படி உங்கள் ஸ்டூடெண்ட் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டானோ அது மாதிரி என் கேள்விக்கு நீங்கள் யாரும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது.
ஆனா யோசிச்சுங்க என்ன ஆசிரியர், இஸ் இட் எ ஜாப், இஸ் இட் எ ப்ரொஃபஷன், இஸ் இட் எ சர்வீஸ், வாட் இஸ் தட், அது என்ன வேலையா பணியா ஊழியமா சேவையா? நான் ஆசிரியர்களை எப்பாவது கேட்டா, ஆசிரியர் பயிற்சி முகாமில் கேட்டா சொல்லுவாங்க அது வந்து சர்வீஸ் அப்படின்னு. சர்வீஸ்னா உடனே ஒரு குறுக்கு கேள்வி வரும், ஆர் யூ நாட் பெய்ட் ஃபார் தட்? அப்ப நம்ம கொடுத்தாச்சுன்னா அது எப்படி சர்வீஸ் ஆக முடியும் இந்த உலகத்தில்? இட் ஹஸ் பின் காம்பன்சேட்டட், அதுக்கு ஒரு பணம் கொடுத்தாச்சே, சம்பளமும் கொடுத்தாச்சே அப்படின்னு. ஆனா அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாக்கடை அல்றாரு இல்லையா, நம்ம ஊர் டிரைனேஜ் இருக்கு இல்லையா, புதை சாக்கடை, அது கெட்டு போயிடுது இல்லை, சாக்கடை அடைச்சிக்குது. அப்போ உள்ள இறங்கி ஒருத்தர் கிளீன் பண்றாரு, அவருக்கு மாநகராட்சி என்ன சம்பளம் கொடுத்துரும்? 150 ரூபா கொடுக்குமா ஒரு நாளைக்கு? 200 ரூபா கொடுக்குமா? யோசிச்சு பாருங்க. அவர் வெளியே வந்த உடனே அந்த 200 ரூபா கொடுத்துட்டா அவர் செய்த சேவைக்கு அது ஈடாகுமா? ஆகாது. அந்த 200 ரூபா அவர் செய்த சேவையோடு ஒப்பிட்டா 1/1,000,000 தான் சமம். ஏன்னா அந்த ஆள் மட்டும் அதை கிளீன் பண்ணலன்னா அந்த தெருவே நாரும் இல்லையா. அப்ப எல்லாமே மணியால காம்பன்சேட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு ஆசிரியருக்கு மாணவன் கொடுக்கிற பணமோ சம்பளமோ ஒருபோதும் அவருடைய அந்த அவர் செய்திருக்கிற அந்த சேவைக்கு ஈடு ஆகாது. அதனால சர்வீஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, ஓ சாலரி கொடுத்தா கூட அது வந்து சர்வீஸ் அப்படின்னு சொல்றதுக்கான எலிஜிபிலிட்டி டீச்சர்ஸுக்கு இருக்கு. ஆனா இப்ப நான் அதையும் உடைக்க விரும்புறேன். இட் இஸ் நாட் எ சர்வீஸ், இட் இஸ் நாட் அட் ஆல் எ சர்வீஸ். சாதாரண ஆசிரியராக இருக்கலாம், அப்போ அந்த சர்வீஸ் இல்லை. ஏன் சர்வீஸ் இல்லை? நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, 4 விஷயத்தை நம்ம ஒன்னா வச்சிருக்கிறோம். மாதா, பிதா, குரு, தெய்வம்ங்கிறத ஒரே கேட்டகரி ஆகிட்டோம் இல்லையா. மாதா, பிதா, குரு, தெய்வம். இப்ப வெரி சிம்பிள், ஆசிரியரா இருக்கிற குரு தன்னுடைய சர்வீஸ் அல்லது ப்ரொஃபஷன் சொன்னா, மாதாங்கிறது என்ன சர்வீஸா? இப்ப எந்த அம்மாவாவது, நான் இந்த குழந்தைக்கு 10 வருஷம் அம்மாவா வேலை பார்க்கறேன்னு சொல்ல முடியுமா? எந்த அப்பாவாவது, நான் இந்த பையனுக்கு 10 வருஷம் அப்பாவா பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? எப்ப மாதா வேலை இல்லையோ, பிதா பணி இல்லையோ, தெய்வம் என்பது பணி இல்லையோ, குரு என்பதும் பணியோ வேலையோ ஊழியமோ அல்ல. இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப், அது ஒரு உறவு முறை, அது ஒரு ஆச்சரியமான உறவு முறை. ஒரு மனிதனை ஒன்றிருந்து இன்னொன்றுக்கு மாற்றக்கூடிய ஆச்சரியமான உறவு முறைக்கு பெயர் குரு. யூ மே பி எ எல்கேஜி டீச்சர், யூ மே பி எ காலேஜ் லெக்சரர், இட் டசன்ட் மேட்டர், அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நீ யாராவனா இருக்கலாம், ஆனா அறியாமையோடு வந்தவனை அறிவுடையவனாக நீ மாற்றி இருக்கிறாய். ஒன்றிலிருந்து இன்னொன்று மாற்றி இருக்கிற நீ எப்போது ஆசிரியனாய், ஆசானாய், ஆசிரியராய் இருக்கிறாயோ அந்த கணமே அது தொழில் அல்ல, அது தொண்டும் அல்ல, அது ஒரு உன்னதமான உறவு முறை. அப்போ இந்த குருவுக்கே இது உறவு முறையா மாறுதுன்னு சொன்னா, சுவாமி விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ணருக்கும் இடையில இருந்த உறவு எப்பேற்பட்ட உறவு? இந்த உலகத்துல சார் எல்லாரையும் கேலியும் கிண்டலும் பண்ணி பேசி பழக்கப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையாளன், எல்லாரையும் சகட்ட மேனிக்கு கேலியும் கிண்டலும் பண்ண ஒரு சிந்தனையாளன் ஓஷோ, ரஜினீஷ். அவர் எல்லாரையும் கொடசல், எல்லாரையும் கேலி பண்ணியிருக்கிறார், அவர் திட்டாத ஆளே கிடையாது உலகத்தில். ஆனால் ரெண்டே ரெண்டு பேரை அவர் எந்த குறையும் சொல்லாமல் அப்படியே அட்மிட் பண்ணுவார். ரெண்டே ரெண்டு பேரை விமர்சனமே பண்ணாமல் ரொம்ப பெருமையாக பேசுவார். அவர் ரெண்டு உலகத்தில் மிகப்பெரியவர்கள் அப்படின்னு பேசின ரெண்டு பேர் யாருன்னா, ஒன்று பகவான் ராமகிருஷ்ணர், இன்னொன்று பகவான் ரமணர். ரமணரை குறைச்சு ஒரு வார்த்தை சொன்னதில்லை, பகவான் ராமகிருஷ்ணரை குறைச்சு ஒரு வார்த்தை பேசினதில்லை. ராமகிருஷ்ணர்லேருந்து விவேகானந்தர் அவர் பிரிக்க மாட்டார். அவர் ஒரு பியூட்டிஃபுல் அனாலஜி சொன்னார். நம்ம எத்தனையோ பேர் ராமகிருஷ்ணரையும் விவேகானந்தரையும் இணைச்சு பார்த்துருக்குறோம், ஆனால் அவர் சொன்னார் அந்த உறவு எப்படிப்பட்டது அப்படின்னு. ஒரு வார்த்தை சொல்றார் ஓஷோ, நீங்கள் ராமகிருஷ்ணரிடமிருந்து விவேகானந்தரை பிரிக்க முடியாது, விவேகானந்தரிடமிருந்து ராமகிருஷ்ணரை பிரிக்க முடியாது. இருவரும் தனித்தனி நபர்கள் என்று நீங்கள் நினைத்தாலும் கூட இருவரும் இணைந்த நிலைதான் ஒற்றை குரு நிலை. ஒருவரிலிருந்து ஒருவர் பிரிக்கப்பட முடியாதவர்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க, எப்படி நம்முடைய இதயத்தையும் மூளையையும் நம்மால் இரண்டாக பிரிக்க முடியாதோ, மூளை இதயமின்றி இயங்க முடியாதோ, இதயம் மூளையின்றி இயங்க முடியாதோ, ஒன்றை ஒன்று பிரிந்து இருக்க முடியாதோ, அதுபோல் ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் இதயமும் மூளையும் போல. பகவான் ராமகிருஷ்ணர் இதயத்தால் அன்பு பொழிந்தார், விவேகானந்தர் மூளையால் இந்த ஞானத்தை உலகத்துக்கு வழங்கினார். இவை இரண்டும் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவை. அந்த உறவை அவர் வர்ணிச்ச அந்த அழகு இருக்கு பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு பெரிய அழகு. ஏன் விவேகானந்தர் எல்லாம் ஞானத்தை தேடினவர், குவெஸ்டினிங், அறிவு எப்போதும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும், அறிவோட இயல்பே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது தான், கேள்வி கேட்டுக்கொண்டு தான் உள்ளே வந்தார்.
ஆனால் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்த விவேகானந்தரை கேள்விகள் அற்றவராக ஆக்கினார் ராமகிருஷ்ணன். சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றவர் தான் குரு அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்புங்க, நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர் குரு இல்லை, கேள்விகள் அற்றவராக நம்ம யார் ஆக்குகிறாரோ அவர்தான் குரு. நீங்க ஆழமான நிலைக்கு பயணப்பட்டா தெரியும். எப்படி, நமக்கு திரும்ப திரும்ப கேள்வி வந்துகிட்டே இருந்தா எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்றதுக்கு அவரும் உயிரோடு இருக்கணும், இவரும் உயிரோடு இருக்கணும். மாத்தி மாத்தி கேள்வி வந்துகிட்டே இருக்கும், கேள்விக்கு ஏதாவது முடிவு இருக்கா? ஆனா கேள்விகள் அற்றவராக ஆக்குவது. விவேகானந்தர் ஆயிரக்கணக்கான கேள்வியோட போனாரு, தள்ளி நில்லு, நீ கடவுளை பார்த்திருக்கியா, நீ என்ன தொடாத, ஏன் அப்படி இருக்கிற, 100 கேள்வி கேட்க தயாரா இருந்தாரு. ஆனா இவை அனைத்தையும் பதில் சொல்லி பதில் சொல்லி ராமகிருஷ்ணன் மாத்தல, ஒரு தொடுகையின் மூலம் மாற்றினார் இல்லையா, ஒரு வகையான தீட்சையின் மூலம் மாற்றினார். எந்த கேள்வியும் எழ முடியாதவராக விவேகானந்தரை முற்றிலுமாக குருதேவரை பொறுத்த அளவிலே மனதிலே எந்த கேள்வியும் எழ முடியாதவராக மாற்றி அமைத்து விட்டார். அப்போ குரு சீட உறவு என்பது எப்படின்னு கேட்டா, நீங்களும் உங்க குருவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா யாருடைய சன்னிதானத்தில், யாருடைய சன்னிதானத்தில் நீங்கள் உங்கள் நிலையை முற்றிலும் இழந்து போகிறீர்களோ, உங்களுக்கு எந்த விதமான கேள்விகளும் எழாமலேயே போகிறதோ, அவர்தான் உங்களுடைய குரு என்பதை தயவு செய்து இறுகி பிடித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய குருவை கண்டறிவதற்கான வழிமுறை என்ன அப்படின்னா, யாருடைய சன்னிதானத்தில் எந்த விதமான கேள்வியும் நமக்கு எழாமலேயே போய்விடுகிறதோ, அவர் நமக்காகவே இறைவனால் அனுப்பப்பட்ட குரு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க குரு சிஷ்ய உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வழிமுறையை காட்டியிருக்கிறார். வைணவத்தில் ஆச்சாரிய மரபு ரொம்ப ஸ்ட்ராங், மற்ற எல்லாவற்றையும் விட. ஏன்னா மற்ற பிரிவுகளில், இந்து மதத்தினுடைய உள் பிரிவில் கூட அவர் இறைந்த இறைவன் திருவடி அடைந்தார் அப்படிம்பார். இதையே சில பேர் விவரம் இல்லாமல் எழுதுவான், அவர் சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் சிவலோகம் போனதில் இவனுக்கு என்ன வருத்தம், இவனை விட்டுட்டு போயிட்டாருன்னு வருத்தமா, இல்லை இவன் போனான்னா சிவன் என்ன பாடுபடுவார்னு வருத்தமா, என்ன அர்த்தம் அவர் சிவலோக பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய அபத்தமான வார்த்தை. இப்ப வைணவர்கள் மட்டும் எப்படி போடுவாங்க, அவர் ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார் போடுவாங்க, இறைவன் திருவடின்னு போட மாட்டாங்க, ஆச்சாரியன் திருவடிகளை அடைந்தார். அப்ப ஆச்சாரியனுக்கு எவ்வளவு பெரிய ஏற்றம் பாருங்க. இன்னொன்று பாருங்க, அத்வைத சம்பிரதாயமா இருந்தாலும் சரி, சைவ சித்தாந்த மடமா இருந்தாலும் சரி, உங்க குரு உட்கார்ந்து இருக்கிறாரா, நீங்க போய் நமஸ்காரம் பண்ணி எழுந்திரிக்கலாம். ஒரு தடவை அப்படி உழுந்து கும்பிட்டு அப்படி ஏஞ்சி நமஸ்காரம் பண்ணலாம். வைஷ்ணவத்தில் எப்படி தெரியுமோ, ஆச்சாரியன் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் கும்பிடணும். ஆச்சாரியன் போதும் எந்திரி அப்படின்னு சொல்ற வரைக்கும் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும். திருக்கோஷ்டியூர் நம்பி காவிரி ஆத்து ஜலத்தில் நிற்கிறார், குழு 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 காவிரி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, அதில் காலை வச்சுட்டு நிற்கிறாரு. மத்தியானம் வெயில் நேரம், அவர் ராமானுஜரை பார்க்கத்தான் வராரு. ராமானுஜருக்கு அந்த சாப்பிட்றது இல்லைங்கிறத கேள்விப்பட்டு அவருக்கு சாப்பிட சொல்லாங்கிற ஐடியாவில் தான் வராரு. திருக்கோஷ்டியை நம்பி காவிரி ஆற்று தண்ணியில் நின்றுட்டு இருக்கிறாரு. சுடு மணல், அவர் வந்திருக்கிறார்னு கேள்விப்பட்டு ஓடி வந்த ராமானுஜர் சுடு மணலில் விழுந்து கும்பிடுறார். சுடு மணலில் விழுந்து கும்பிடுற போது ஆச்சாரியன் எந்திரி அப்படின்னு சொல்ற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. அந்த அந்த சுடு மணலில் முகம் நெஞ்சு எல்லாம் அப்படியே தக தக தகன்னு வேகுது. திருக்கோஷ்டியை நம்பி பார்த்துக்கிட்டே நிற்கிறார், எந்திரின்னு சொல்ல மாட்டேங்கிறார். எப்பேற்பட்ட குரு, எப்பேற்பட்ட சிஷ்யம் பாருங்க, அவர் எந்திரின்னு சொல்ல மாட்டேங்கிறார். அப்ப ராமானுஜர் சிஷ்யர்ல ஒருத்தர் தான் பரிதவிச்சு போய், நல்ல குரு நல்ல சிஷ்யர், கோபம் வந்துருச்சு அவருக்கு, நல்ல குரு நல்ல சிஷ்யர், பூ மாலையை நெருப்பில் இடுவார் உண்டோ, மாலையை தூக்கி நெருப்பில் யாராவது போடுவாங்களா, எங்கள் குரு ராமானுஜர் மாலை மாதிரி அவரை நெருப்பில் போட்ட மாதிரி இப்படி போட்டிருக்கேன்னு தவிச்சு போய் அள்ளி அப்படியே தூக்கி எழுப்பினான். அப்பதான் திருக்கோஷ்டியை நம்பி அவனை பார்த்து சொன்னாரு, இவருக்கு இனிமே தலிகை பண்ணி சமையல் பண்ணி போடுற வேலை உங்ககிட்ட. ஏன்னா ராமானுஜருக்கு பாய்சன் கொடுத்துட்டாங்க, அப்படி பாய்சன் கொடுத்த உடனே அது இல்லாமல் ஏற்பாடு பண்ணதான் திருக்கோஷ்டியை நம்பி வந்தார். இவரிடத்துல உண்மையான அன்புடைய சிஷ்யனை கண்டுபிடிக்கணும்னு வெயிட் பண்ணி இவர் அந்த விதில விழுந்த போது ராமானுஜரை யார் எடுத்து நிறுத்தினானோ அவனுக்கு அந்த வேலையை ஒப்படைச்சார். அப்போ குரு சிஷ்ய பரம்பரையில் எப்படி இருக்கு பாருங்க, குரு எந்திரின்னு சொல்ற வரைக்கும் சிஷ்யம் எந்திரிக்க கூடாது. அதே மாதிரி தன்னுடைய குருவை காப்பாற்றுவது என்பது தன்னுடைய லட்சியமா இருக்கணும். ரெண்டு வார்த்தையில சொல்வாங்க, சீடன், இந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க, சீடன் குருவின் தேக நலத்தில் அக்கறை உடையவனாக இருக்க வேண்டும். சுவாமி சாப்பிட்டாரா, சுவாமி படுத்து ஓய்வெடுத்தாரா, சுவாமி எல்லாரும் தொந்தரவு பண்றாங்களேப்பா அப்படின்னு சீடன் குருவின் தேக நலத்தில் அக்கறை உடையவனாக இருக்க வேண்டும். குரு
சீடனின் ஆத்ம நலத்தில் அக்கறை உடையவராக இருக்க வேண்டும். இதுதான் குரு சிஷ்ய உறவுக்கு இருக்கிற இலக்கணம். சீடன் குருவின் தேக நலத்தில் அக்கறை உடையவனாக இருக்க வேண்டும். குரு சீடனுடைய ஆத்ம நலத்தில் அக்கறையுடையவராக இருக்க வேண்டும். அதை விளக்கிய சம்பவம் திருக்கோஷ்டி நம்பினுடைய அந்த வாழ்க்கை நிகழ்வு, ராமானுஜருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வு. சரி, நான் ஒரு கருத்து சொல்லிக்கொண்டே இருந்தேன். நாம் எல்லாம் இந்த உலகத்தில் விழித்திருன்னு சொன்னார்களே ஒழிய முழுக்க விழிக்கலை அப்படின்னு, நம்மளை விழிக்க வைக்கிறவன் குரு அப்படின்னு சொன்னேன். ஏன் நாம் விழிக்கலை? நாம் பல அறியாமையோடு, பல போதைகளோடு, பல என்ன சொல்கிறது, குழப்பங்களோடு சமரசம் பண்ணி வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டோம். குடித்தாதான் போதை வரணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு கோபம் ஒரு போதை, காமம் ஒரு போதை, பவர் அது ஒரு போதை, இன்னும் எத்தனையோ விதமான போதை இருக்குது. இப்போ இந்த போதைகள் இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா மயக்கத்தில் ஆழ்த்திடுது. இதை உடச்சி வெளியே வரணும்னா ஒரு குரு தான் உடைக்கணும். இப்போ நம்ம உடைக்க விரும்புகிறோமா? இதுதான் பெரிய கேள்வி. இதை உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படின்னா இதை உடைக்கிறதுக்கு நம்ம விரும்புகிறோமா? விரும்புறது இல்லை. ஏன் தெரியுங்களா? ஒரு எல்லைக்கு பிறகு நம்முடைய அடிமைத்தனத்தில் நமக்கு ஒரு சுகம் வந்து விடுகிறது. ஒரு சம்பவம் சொல்கிறேன். பிரெஞ்சு புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டில் சிறையை உடைக்கிறாங்க. பாஸ்டில் சிறை எப்படிப்பட்ட சிறைன்னு கேட்டிங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் வெளிச்சத்தையே பார்க்காதவன் உள்ளே இருக்கான். கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு வச்சுருக்கிறாங்க. அவனை கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு பூட்டிட்டு சாவியை கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டுருவாங்க. அவன் கை காலை அசைக்கவே முடியாது. வெளிச்சம்னா என்னன்னே பார்த்தது கிடையாது. அது மாதிரி பாஸ்டில் சிறையில் பல பேர் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. பிரெஞ்சு புரட்சி நடந்த ஒன்று இந்த சிறையை தான் போய் முதல்ல உடைக்கிறான். உள்ளே இருக்கிறவனெல்லாம் ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டாந்துடலாம் அப்படின்னு உள்ளே இருந்த 2000-3000 பேரை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்துறான். என்ன நடந்தது தெரியுமா? அந்த வெளியே வந்தவன் பல பேர் சொல்கிறான், தயவு செய்து என்னை உள்ளே கொண்டு போய் விட்டுடு, தயவு செய்து என்னை உள்ளே கொண்டு போய் விட்டுடு. ஏன்? எனக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. நான் 30 வருஷமாக இங்கே இருந்துட்டேன். என்னால் வெளிச்சத்தை பார்க்க முடியலன்னு, அப்புறம் என்னால் விலங்கு இல்லாமல் தூங்க முடியலன்னு ஒருத்தன், என்னால் என் உறவுக்காரெல்லாம் செத்து போயிட்டான், எனக்கு யாருமே வெளியில் இல்லை, என்னால் இங்கே இல்லாமல் இருக்க முடியாது, மறுபடியும் இந்த ஜெயிலில் வச்சு பூட்டிட்டு, ஏன்னா இங்கே எனக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க குறைஞ்சபட்சம், நான் இங்கேயே இருந்துட்டேன், ஐ ஆம் கம்ஃபர்டபுள் ஹியர். நான் எதுக்காக இந்த சம்பவத்தை சொல்கிறேன்? ஒரு தேசமே விடுதலை அடைந்ததற்கு அடையாளமாக ஒரு புரட்சி படை சிறையை உடைச்சி வெளியவான்னு கூப்பிட்டா கூட ஜெயில் இஸ் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறவன் இருக்கிறான். நீங்கள் தவறாக நினைக்காதீங்க, நாமும் இது போல் பல விஷயங்களில் சிறைப்பட்டவர்கள். நமக்கு அடிமைத்தனம் சௌகரியமாகிவிட்டது. சிறைச்சாலைகள் நமக்கு வசதியான படுக்கை அறைகளாக மாறிவிட்டன. நாமும் பலவிதமான மாயையில் அப்படியே சிறைப்பட்டிருக்கிறோம். பலவிதமான அறியாமையிலையும் குழப்பத்திலையும் சிறைப்பட்டிருக்கிறோம். அதை உடைச்சி வெளியே வா அப்படின்னா நமக்கு தைரியம் வராது. ஆனால் குரு அதை உடைக்கிறார். நீ இவ்வளோ வருஷமாக என்ன அசம்ஷனில் இருந்தியோ, எந்த மாயையில் இருந்தியோ, எந்த பிடிமானத்தில் இருந்தியோ, அதை அவர் உடைக்கிறார். ஆனால் உடைக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை. நாம் அதை உடச்சி வெளியே வரதுக்கு விரும்பவே இல்லை. நான் அதைத்தான் கேட்டேன், துறவுக்கு எத்தனை பேர் துணிவாக இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டேன். நாம் துறவிகளை வணங்குகிறோம், துறவிகளை வணங்குகிறோம், துறவிகள் காலில் கூட விழுகிறோம். நம்முடைய பிள்ளை துறவியானால் சகித்துக் கொள்வதில்லை. நம்முடைய பிள்ளை துறவு வாங்குவதாக இருந்தால் நாம் சகித்துக் கொள்வதில்லை. நாம் அப்படியானால் நாம் துறவை வணங்குகிறோமா? அப்படியானால் நாம் துறவை வணங்குகிறோமா? நாம் துறவை வணங்குவது உண்மை என்றால் நம் பிள்ளை துறவியானால் சந்தோஷப்பட வேண்டும் அல்லவா? நாம் துறவை வணங்குவதில்லை, துறவில் இருக்கிற மனிதரை வணங்குகிறோம். ஆனால் துறவை வணங்குவதில்லையே, எத்தனை பெரிய இழப்பு அது. துறவை நோக்கி நம்முடைய பிள்ளை போகுது அப்படின்னு சொன்னா என்ன அப்படி புத்திக்கிட்டு போற? அம்மா கேட்கறா, என்ன அப்படி புத்திக்கிட்டு போற, எதுக்கிட்ட அப்படி போற, தேவையா? சங்கரருடைய அம்மா துறவுக்கு விட்டாளா? ரமணருடைய அம்மா துறவுக்கு விட்டாளா? துறவியா போறதுக்கு அனுமதிச்சாலா? அனுமதிக்கலையே. அப்போ உண்மையில் நாம் துறவை வணங்குவது உண்மை என்றால், துறவை வணங்குவது சத்தியம் என்றால், துறவுக்கு போறதுக்கு அனுமதிக்கணுமா இல்லையா? நம்ம அனுமதிக்கலையே. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கோம், நம்ம பல பிடிமானத்தில் இருக்கிறோம். இன்னும் சரியா சொன்னா, நாம் ஞானிகளுடைய படங்களை பெரிதாக நினைக்கிறோம், ஞானிகளுடைய படங்களை பூஜிக்கிறோம், ஞானிகளுடைய பாடங்களை மறக்கிறோம். ஞானிகளுடைய படங்களை பூஜிக்கிறோம், ஞானிகளுடைய பாடங்களை மறக்கிறோம். சரியா? அது யுவாங்சு அப்படிங்கிற ஒரு சீன அறிஞர், யுவாங்சு ஒரு வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை சொல்றான் பாருங்க, காட்டில் இருட்டில் பாதையை தொலைத்து விட்டவர்கள், காட்டில் இருட்டில்
பாதையை தொலைத்து விட்டவர்கள் மின்னல் அடிக்கிற போது பாதையை பிடித்துக் கொள்ள வேண்டும். காட்டில் இருட்டில் பாதையை தொலைத்து விட்டவர்கள் மின்னல் அடிக்கிற போது பாதையை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் முட்டாள்கள் மின்னலை பார்த்து கண்களை இழந்து நிரந்தரமாகவே பாதைகளை இழந்து விடுகிறார்கள். அது மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஞானிகளுடைய படங்களை பூஜிக்கிறோம், ஞானிகளுடைய பூஜைகளை நடத்துகிறோம், ஆனால் ஞானிகள் காட்டிய பாதையில் பயணப்பட நாம் தயாராகவே இல்லை. இது என்ன வகையான ஒரு பூஜை? ஞானி துறவை நோக்கி போ சொல்றார், அதை நோக்கி போறது நமக்கு மனசு வருதா? கொஞ்சமா ஒண்ணு இல்லை. ஒரு 60 வயதானவங்க கண்டிப்பா இங்க இருப்பீங்க, கொஞ்சம் 58-60. நாம நம்ம வீட்டுக்கு வேஸ்ட்னு தெரியறதுக்கே 50 வருஷம் ஆகும். நாம நம்ம வீட்டுக்கு வேஸ்ட் எப்படி, ஒரு 6வது விரல் மாதிரி, 5 விரலுக்கு அப்புறம் ஒரு 6வது ஒரு விரல் முடிச்சா இருந்து என்ன இல்லாம போயிருந்த, அது மாதிரி நம்ம அந்த வீட்டில் உட்காந்துருப்போம். எல்லாம் நம்மளை தாண்டி தான் போவாங்க, தாண்டி தான் வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, பட் நம்ம உயிரோடு இருக்குமான்னு கேட்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ வாய்ப்பு வச்சுன்னு தெரியுது இல்லையா? இவங்கெல்லாம் நம்மளை பேருக்கு வச்சிருக்காங்களே ஒழிய நம்மளை ஒன்றும் பெருசாக இவங்க நம்மளை மதிக்கலை அப்படின்னு தெரிஞ்சால் கூட விட்டுட்டு வரத்துக்கு மனசு வருதான். கோச்சிக்காதீங்க. முதியோர் இல்லம் இந்த நாட்டுடைய கலாச்சார சீரழிவுன்னு பல பேர் சொல்கிறாங்க, எனக்கு அது நம்பிக்கை இல்லைங்க. நம்மள பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம்னு ஒன்று இருந்தது இல்லையா, வானப்பிரஸ்தம்ங்கிறது இப்போ எங்கே இருக்கு? பிரம்மச்சரியம் இருக்கு, அதுவே இருக்க மாட்டேங்குது. கிரகஸ்தம் இருக்கு, பிரம்மச்சரியம் இருக்கு, கிரகஸ்தம் இருக்கு, வானப்பிரஸ்தம் எங்கே இருக்கு? வானப்பிரஸ்தம்னா வனத்துக்கு போகணும், அங்கே துறவியருடைய ஆசிரமத்தில் வெளியில் தங்கியிருந்து அவங்கக்கிட்ட பாடங்கள்லாம் கேட்கணும், அப்படியே காட்டுறதுக்கு அப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டு அப்படியே செத்து போகணும். இப்போ நம்ம பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறோம், கிரகஸ்தத்தை ஃபாலோ பண்ணுறோம், வானப்பிரஸ்தம்னு யாராவது வீட்டை விட்டு வெளியே போயிருக்க தயாராக இருக்குமா? இப்போ என்னுடைய சொல் தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்க, எல்லா முதியோர் இல்லங்களும் வானப்பிரஸ்தம் என்ற பக்குவ நிலையுடைய ஆசிரமங்களாக மாறுவதுதான் சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியுமே ஒழிய அவை முதியோர் இல்லங்களாக இருக்கக்கூடாது. அந்த அந்த டிஃபரன்ஸ் என்னன்னு புரியணும். ஏன் முதியோர் இல்லத்தில் ஞானத்தை தேடுவதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கணும். நான் ஒரு முதியோர் இல்லத்தில் உரையாற்றினேன், ஒரு முதியோர் இல்லத்தில் பேசினேன், அப்போ சொன்னேன், பிள்ளைகள் உங்களை துரத்தி விட்டார்கள் என்று வருத்தப்படாதீர்கள், பிள்ளைகள் உங்களை துரத்தி விட்டார்கள் என்று வருத்தப்படாதீர்கள், பிள்ளைகளை துறந்து விட்டோம் என்று ஞானம் அடைந்து மகிழ்ச்சி அடையுங்கள். என்னைக்கு பிள்ளைகளை துறக்கிறது? நம்ம துறக்க வேண்டாமா? ஒரு காலத்தில் பிள்ளைகள் துரத்தி விட்டார்கள்னு புலம்புறாங்க சார். முதியோர் இல்லத்தில் போனால் என் பையன் அமெரிக்காவுக்கு போயிட்டான், என்னை இங்கே அனுப்பிச்சுட்டான், என் பையன் அங்கே போயிட்டான், என்னை பிருந்தாவனுக்கு கோயம்புத்தூருக்கு போன அனுப்பிச்சுட்டான், இங்கே நான் வடவெளியில் போய் உட்கார்ந்து அனுப்பிச்சுட்டான்னு. தப்பு. நாம் நம்முடைய பிள்ளைகள் துரத்தியதால் போகவில்லை, நம்முடைய பிள்ளைகளை துறந்து விட்டு போவதற்கு தயாராக இருக்கணும். அப்போ துறவுக்கு தயாராக இல்லைன்னா நம்ம என்ன ஞானிகளுடைய பாதைக்கு போகிறோம் இல்லையா? அப்போ உங்கள் பிள்ளைங்களை யாராவது அமெரிக்காவுக்கு போய் உங்களை தனியாக விட்டா நீங்கள் அதிர்ஷ்டசாலி. ஏன் ஞானி ஆகிறதுக்கான டோர்ஸ் ஆர் ஓப்பன். அவன் வீட்டிலே இருந்தான்னா நம்ம கடைசி வரைக்கும் அஞ்ஞானியாகவே செத்து போவோம். இப்போ அவன் இங்கே இல்லை இல்லை, ஞானி ஆகிறதுக்கு பிரைட் சான்சஸ் ஆர் தர். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் அப்படிலாம் ஆக மாட்டேன், மறுபடியும் ஐ வில் என்டர் இன் டு த டார்க் அப்படின்னா வாட் கேன் ஐ டூ இல்லையா? அதாவது பிரைட் சான்சஸ், ஞானி ஆகிறதுக்கான வழி இருக்குது. என்ன, இந்த ஆசிரமத்திலே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இங்கே இருக்க வேண்டியது தானே, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே சாலியாக அப்படி இருக்கிறவங்களை பார்க்குறேன், அவங்களாம் உண்மையிலே அதிர்ஷ்டசாலி. இங்கே அப்படி பணிபுரியிற பெரியவங்களெல்லாம் பார்க்குறேன், அவங்க உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள். அப்படி இருக்கணும், இந்த மாதிரியான ஞான சூழலில் நம்மளை கொண்டு போய் வச்சுருந்துருக்கணும். இன்னும் ஒரு படி மேலே போவோம். இப்போ நான் ஞானிகளுடைய பாடங்களை பின்பற்றுவது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னொரு கோணத்தில் வந்து யோசிப்போம். நம்ம ஞானம் அடைவதல் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறோம், ரெண்டு உபனிஷத் புஸ்தகம் படிக்கிறது, ரெண்டு கேசட் கேட்குறது, பரமார்த்தானந்த சொற்பொழிவு ஃபுல்லாக எல்லா சிடியும் வாங்கி கொண்டு வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேட்கறது, எல்லாம் கேட்டுட்டு ஒன்று ஆ நான் இப்போ ஞானி ஆகிட்டேன்னா ஐ எம் வெரி சாரி. இந்த மாதிரி ஒரு 4-5 காதலை விழுந்து விட்டதாலே நம்ம ஞானி ஆகிட முடியுமா? அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது, எவ்வளோ பெரிய ஜேர்னி அது. ஒரு 4-5 விஷயத்தை காதலை போட்டதுனாலேயே நம்ம அப்படியே டக்குன்னு ஞானி ஆகிட முடியுமா? ரியலைசேஷன் ஏற்பட வேண்டிய அந்த ரியலைசேஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டு தான் பார்க்கணுமா இல்லையா? ஒரு ஜப்பானிய ஞானி குடோ அப்படின்னு பேர். அவரை பார்க்கறதுக்கு ஒரு 90 கிழவர் ஒருத்தர் வந்தார், 90 ஒரு பெரியவர், அவர் பார்க்க வர்றார். அவர் குடோட்ட ஒரு கேள்வி கேட்குறார், புத்த மதத்தில் ஒரு டவுட் கேட்குறார்.
நம்முடைய மறை நூல்கள் ஞான நூல்கள்லாம் நான் படித்தேன், எனக்கு ஒரு டவுட்டுன்னு. என்ன டவுட்? கல்லும் மரமும் கூட ஞானமடைய முடியும்னு சொல்லி நம்முடைய வேத நூல்களில் சொல்லியிருக்கு ஒரு செய்தி. கல்லும் மரமும் கூட ஞானமடைய முடியும்னு சொல்லியிருக்கு. நானும் ஒரு 50 வருஷமாக யோசிச்சு பார்க்குறேன், மனுஷன் ஞானம் அடைய முடியும், ஆனால் அந்த கல் மரமெல்லாம் ஞானம் அடைய முடியுமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்றார். அதுக்கு கூட திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்டார், கல் மரமெல்லாம் ஞானம் அடையுதா இல்லையாங்கிறத அப்புறமா யோசிப்போம், ஒரு நாளாவது நீ ஞானம் அடைய முடியுமான்னு யோசிச்சிருக்கியான்னு கேட்டார். இதில் படித்ததில் வேண்டாத விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவ்வளோ குடையிறியே, நீ படித்த புஸ்தகத்திலேயே எது ஒத்து வரலையோ அந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு உன் 50 வருஷ வாழ்க்கையை குடைஞ்சிருக்கிறியே, நீ மனுஷன் தானே, நீ ஞானம் அடைய முடியுமாங்கிறத பற்றி ஒரு வினாடியாவது யோசிச்சியாருந்தார். அதான் ரியலைசேஷன். இப்போ நாமளும் அது மாதிரி என்ன பண்ணுறோம், 100 விஷயம் அனாவசியமான விஷயத்தை யோசிக்கிறோம். எந்த ஒரு ராமகிருஷ்ண உபதேசமாக இருக்கலாம், உபனிஷத் பற்றிய பேச்சாக இருக்கலாம், எத்தனையோ விஷயத்தை கேட்குறோம். ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தா, சாரி ரொம்ப கஷ்டம், இப்படி சொல்வது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய பகுதி நிறைய இருக்கு. நூற்றுக்கணக்கான விஷயம் படிக்கிறோம், கேட்குறோம், திங்க் பண்ணுறோம், ஆனால் இது நம்பலை. சார், ஒரு தடவை நான் மகாபாரதம் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எங்கள் ஆசிய சமாஜத்தில் தான், ஆழ்வார்பேட்டில் மகாபாரதம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மகாபாரதம் சொல்லும்போது டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒருத்தர், ஒரு ஓரமாக நிற்பார். நான் 10 நாள் பேசி முடிச்சுட்டு நான் புறப்படுற அன்னைக்கு ஓரமாக நின்னவர் என் கிட்டக்கு வந்தார். நான் 10 நாளும் கவனித்தேன் சார், ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொல்லவே இல்லை சார் அப்படின்னார். யோசிச்சு பார்த்து மகாபாரதத்தில் முக்கியமான விஷயம்னா பகவத்கீதை, அது சொல்லிட்டோம், ஒரு நாள் தான் சொல்ல முடியும், ஒரு நாள் சொல்லிட்டோம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவே இல்லையேங்கிறாரு. யோசிச்சுட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு, இல்லை இந்த துரியோதனை அண்ணன் தம்பியில் துரியோதனன்ற ஒரு பேர் சொன்னீங்களே ஒழிய, பாக்கி துச்சாசனன் ஒரு பேர் சொன்னீங்க, பாக்கி 98 பேர் சொல்லவே இல்லை, அது எனக்கு தெரியணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. இது ரொம்ப அவசியமாக இருக்கு. துரியோதன குடும்பத்தில் அவன் என்ன பேர் வச்சா போயிருந்த, அவர் மகாபாரதம் அவளை சின்சியராக கேட்குறாரா, நான் அப்படி கிண்டல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. சில பேர் சொற்பொழிவுக்கு வந்தாலேயே அவசியமே இல்லாத விஷயத்தை குடையறதுக்காகவே வந்து உட்காந்து அதை குடைஞ்சு யோசிச்சுட்டு இருப்பாங்களே ஒழிய, அதுலேருந்து வாழ்க்கைக்கு கொண்டு போக வேண்டிய விஷயத்தை மறந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ துரியோதனம் புள்ள தம்பி பேர் தெரிஞ்சு இவர் யாருக்கு வைக்க போறாரு அந்த பேரை, இல்லை இவர் பேரை இனிமேல் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்து மாற்றிக்க போறாரா, இவர் தெரிஞ்சு என்ன தெரியாட்டி என்ன. நீங்கள் ஞானமான விஷயங்களில் கூட பாருங்கள், நம்ம அஞ்ஞானமான பகுதியைத்தான் தேடி எடுத்து நமக்கு உரியதாக சேகரித்து வைக்க தயாராக இருக்கிறோமே ஒழிய அதில் ஞானமான பகுதியை விட்டுடுறோமே. எனவே அறிவார்ந்த புத்தகங்களை படிப்பதால் மட்டும் ஒருவன் ஞானியாக முடியாது. எங்கே இது வெளிப்பட்டது? விவேகானந்தருக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன். அது மட்டும் இல்லை, அவர் வந்து நாலேஜில் ரொம்ப விருப்பம் உடையவர். அவர் வந்து எல்லாமே சயின்டிஃபிக்காக இருக்கணும், அறிவுபூர்வமான ஆன்சர் கிடைக்கணும்னு தேடிட்டு வந்தவர் எல்லா விஷயத்துக்குமே. ஆனால் ஒரு கணத்தில் அவருடைய அறிவை முற்றிலுமாக தடுமாற வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் குருதேவர். எப்படி? இந்த அறிவெல்லாம் ஒன்றும் பயன்படாதுப்பா, நீ சேகரித்து வச்சுருக்கிற இந்த ஏட்டறிவு புத்தக அறிவு இதெல்லாம் ஒன்றுமே பயன்படாது. நோயிங் அதுலேருந்து புறப்பட்டது நாலெட்ஜ். ஆனால் நாலெட்ஜ் உனக்கு பயன்படாது, ஆனால் விஸ்டம் உனக்கு பயன்படும். நாலெட்ஜுங்கிறது வெளியிலேருந்து வர்றது, விஸ்டம்ங்கிறது உள்ளேந்து புறப்படுறது. நீ வெளியிலேருந்து வர்றதை நம்பி வந்திருக்கிற, ஆனால் ஓன் உள்ளேந்து வெளியில் வர்றதை பற்றி கவலைப்பட்டியா? இந்த டேர்னிங் பாயிண்ட் அவருக்கு எப்படி ஏற்பட்டது? ஒரு பள்ளிக்கூடம் போய் மிதிக்காத, ஒரு எந்த விதமான பட்டமும் பெறாத, எந்த விதமான ஆங்கில கல்வியும் பயிலாத, ஒரு கிராமத்து மனிதரை போலவே வாழ்ந்தவர் பகவான் ராமகிருஷ்ணன். ஆனால் எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான மேட்டர் நீங்கள் சொன்னாலும் அவ்வளவு எளிமையாக அதை விளக்கிடுவர். எவ்வளவு சிக்கலான விஷயத்தை சொன்னாலும் அது அவ்வளவு சாதாரணமாக அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவார், அதுக்கு ஒரு ஓமை சொல்லுவார், யாரும் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருவார். இது எப்படி முடிஞ்சது? நான் ஒரு முறை பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸில் பேசினேன், அப்போ ஒரு கருத்து சொன்னேன், எம்பிஏ படிச்சுட்டு இன்னும் எத்தனையோ விதமான டிகிரி அட்மினிஸ்ட்ரேஷனில் வாங்கிட்டு பல பேர் யோசிக்காத விஷயம் கேஷுவலாக ராமகிருஷ்ணருக்கு வரும். எப்படி வரும்? லட்டு தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க, வேலூர் மடத்தில் லட்டு தயார் பண்ணியிருக்கிறாங்க, அந்த லட்டெல்லாம் பாதுகாக்கணும். லட்டெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது? டின்டின்னா போட்டு பாதுகாக்க முடியுமா? அப்படியே பெருசாக கூச்சி வச்சுருக்குறாங்க, எறும்பு வருது. இப்போ எறும்பு வருது, இந்த லட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லுவாங்க. குருதேவர் ஒரே ஒரு யோசனை சொன்னார், சக்கரை இருக்குல்ல, ஆமாம், சர்க்கரையை எடுத்துக்க, அந்த லட்டுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பெருசாக சர்க்கரையில் ஒரு பெரிய ரவுண்டு போடும்,
இவன் கேட்கறான், என்னங்க லட்டே இனிப்பு அதை திங்கிறதுக்கு தான் எறும்பு வருது, நீங்க வேற சர்க்கரையை போட சொல்றீங்களே, லட்டு சென்டர்ல இருக்கட்டும், நீ அதை தள்ளி கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய வட்டம் அந்த சர்க்கரையில போடுன்னு பார்த்தா எறும்பெல்லாம் வந்து அந்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க ஒழிய ஒரு எறும்பு கூட லட்டுக்கிட்டே வரல. இது நீங்க எம்பிஏ முடிச்சா அந்த நாலேஜ் வரும். என்னென்ன மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்னா அது உள்ளே இருந்து வர்ற ஞானம் இல்லையா. ஆனால் அதை ஒரு பெரிய ஓமை நமக்கும் புரிய வச்சார். என்ன பகவான் லட்டு மாதிரி இருக்கிறார், நாம உலகியல் ஜீனியை தான் தின்னுகிட்டு இருக்கிறோமே ஒழிய லட்டை அப்படியே தொடாமல் விட்டுட்டோங்கிற விஷயத்தையும் நமக்கு குருதேவர் புரிய வச்சுட்டார். லட்டு லட்டு அப்படியே பூர்ணம் இல்லையா, லட்டு அது அப்படியே லட்டுவா இருக்கு, பூர்ணமா இருக்கு. ஆனா முழுசா இருக்கிறத அப்படியே முழுசா விட்டோம், நாம ஏன் அதை போய் கடிப்பானே அப்படின்னு கடவுளை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு தென்றல் செல்லமே செல்லம் அது இதெல்லாம் எறும்பு தூவி வச்சிருக்கிறா, அப்படியே வரிசையா சுத்தி ஒரு எறும்பா தூவி வச்சிருக்கான். நாதஸ்வரம் இல்லைன்னா பல பேர் செத்தே போயிடுறான். எல்லாம் அதுலயே அப்படியே எல்லாம் ஜீனியை தின்னுக்கிட்டு இருக்கானே ஒழிய உள்ள அப்படியே லட்டு அது அப்படியே லட்டு லட்டுவாவே அப்படியே இருக்கு. இது நியாயமா? அப்ப நம்முடைய மனதில் இருக்கிற நெடுநாளைய அந்த எண்ணத்தை மாற்றுவர். இப்ப அடுத்த கேள்விக்கு போறேன், ஏன் குரு இல்லாமலேயே நாம் ஞானம் அடைய முடியாதா, ஒரு கேள்வி சில பேருக்கு வரும். ஏன் குரு இல்லாமையே நமக்கு ஞானம் அடைய முடியாதா, இஸ் சோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வரும். ரமணருக்கு யாராவது குரு இருந்தாங்களா? ரமணர் யாருக்கும் குருவும் இல்லை, ரமணர் யாருக்கும் தன்னை சிஷ்யன்னு டிக்ளேர் பண்ணவும் இல்லை, இவன் என் சிஷ்யன்னு டிக்ளேர் பண்ணவும் இல்லை. அதுதான் அவர் குருங்கிற பரம்பரையில் நின்றுட்டாரே ஒழிய ஆச்சாரியங்கிற பரம்பரைக்குள்ள வரல ரமணர். ஏன்னா அவர் சிஸ்டத்தை உண்டு பண்ணவே இல்லை. அவர் பாடம் சொல்லுவார், யாராவது கேட்டால் பாடம் சொல்லுவார், பட் சிஸ்டத்தை அவர் ஏத்துக்கல, எந்த மெத்தடையும் அவர் ஒத்துக்கல. ரைட். இப்ப சிஷ்யன் குரு இல்லாமலேயே ஞானமடைய முடியாதா அப்படின்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுல என்னென்ன சிக்கல் இருக்குங்கிறத மட்டும் வேணா கொஞ்சம் யோசிக்கலாம். நீங்க குரு கிட்ட போய் சரணாகதி பண்ணி பாருங்க, குருவினுடைய சரணங்களில் நம்மளை அர்ப்பணம்னு அப்படியே கொடுத்து அப்புறமா நம்ம ஞானம் பெறுகிற போது இருக்கிற ஒரு சுகம் இருக்கு இல்லையா, அது நாமளே ஞானம் அடைந்தால் வருவது கஷ்டம். முதல் விஷயம். ரெண்டாவது ஒரு டேஞ்சர் என்னன்னா, நாமளாவே ஞானத்தை தேடிக்கிட்டு போகும்போது இந்த சமர்ப்பண உணர்வு இல்லாமல் போயிட்டதுனால, யார்த்தையாவது சமர்ப்பணம்னு சமர்ப்பணம் பண்ணுற பழக்கம் இல்லாமல் போயிட்டதுனால, ஒரு வித்தையே ஒரு உண்மையை அறிய அறிய நம்மிடத்தில் அடக்கம் வருவதற்கு பதிலாக அகங்காரம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. ரமணருக்கு வரலங்கிறது வேற விஷயம், ஏன்னா அவர் பூரண ஞானத்துக்கு போயிட்டார். ஆனா நாம ஒரு குரு மூலமா உன்னை அடையாம நாமளாவே உன்னை தேடி 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 நம்ம கொஞ்சம் உன்னை கண்டுபிடிச்சிக்கிட்டே போறோம் அப்படின்னு சொன்னா என்ன சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டா, நாமவே தேடி கண்டுபிடிச்சதுனால அந்த சமர்ப்பண உணர்வு இருக்காது. இது இவர் கொடுத்தது அப்படிங்கிற அந்த சமர்ப்பண உணர்வு இல்லாததால கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்கா மாறுவோம். மற்றவங்ககிட்ட பேசும்போது இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கெல்லாம் தெரியாது, நீ வா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு நான் சொல்கிறேன். நம்ம பேச்சில் அப்படி ஒரு துணி வரும், நீ அப்புறமா என்னை வந்து பாரு, நான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு நல்ல நேரம் இருந்தால் சொல்லுவேன், உனக்கு நல்ல நேரம் இருந்தால் சொல்லுவேன். ஏன், இது தானாக அந்த வித்தையை அடைஞ்சது, அதனால் வந்த அது அதனால் வந்த வினை. இப்போ ஒரு குரு கொடுத்துருந்தாருனா அவர் எவ்வளோ கனிவாக கொடுத்தாரு, எவ்வளோ அன்பாக கொடுத்தாரு. சார் வேதத்திலேயே சிஷ்யம் முடிஞ்சு இந்த பாடம் முடிஞ்சு பையன் வெளில புறப்படுறான், குரு என்ன சொல்கிறார், அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. குரு என்ன சொல்கிறார், என்னிடத்தில் படித்த வித்தைகள் உனக்கு பயன்படட்டும். அப்புறம் கடைசியாக முடிக்கிறார், என்னிடத்திலிருந்து நான் எப்படி வாழ்ந்தேனோ இந்த நல்ல நடத்தைகளை நீயும் கற்றுக்கொண்டு அதுபோல் வாழ்க. இதைவிட சிறந்த ஆச்சாரியர்களை பார்க்கிற போது அவர்களிடம் இருந்தும் நல்ல வித்தைகளை நீ கற்றுக்கொண்டு ஞானமடைவாய் ஆகுக அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அப்ப நான் எப்படி நடந்தேனோ அந்த நடத்தையை பெற்று. இப்ப என்ன அர்த்தம், ஒரு குருவினுடைய சமீபத்தில் இருக்கிற போது நம்மளை அறியாமையே ஒரு கல்ச்சர் வரும். ஏன்னா அவர் ஒரு ஒரு சம்பவம் நடக்கிற போது எப்படி பிஹேவ் பண்றார். எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்ன பாக்கியம்னு கேட்டா, நான் மேடையில் படிச்சு இடிச்சு அப்படிலாம் பேச வரதை விட வாரியாரோட கொஞ்சம் சுத்துவேன், கீவாஜாவோட கொஞ்சம் சுத்துவேன், குன்றக்குடி அடிகளாரோட கொஞ்சம் சுத்துவேன், அப்புறம் மேடையில் வந்து சுத்துவேன். எனக்கு ரொம்ப டெக்னிக்கலான பல விஷயத்தை கூட நான் லகுவாக சொல்கிறேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. நான் லகுவாக சொல்லலை, லகுவாக சொன்னவங்களோடையே இருந்துட்டு, ரொம்ப லகுவாக சொல்கிறவங்களோடையே இருந்துட்டதுனால லிட்ரேச்சரில் டஃப்பான விஷயத்தை கிவாஜா எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறது அத்துப்படி ஒரு ஒரு பெரிய கடுமையான ஒரு தாட், அதை ரொம்ப எளிமையாக வாரியார் எப்படி சொல்வார் அப்படிங்கிறது எனக்கு அத்துப்படி.
ரொம்ப சங்கடமான ஒரு சமூக சிந்தனை, சொல்லவே முடியாத டெலிகேட் இஷ்யூ. குந்துக்குடி அடிகார் சொல்லுவார், சொல்லணும்னு நினைச்சா மேடையில் சொல்லுவார். அப்ப இதெல்லாம் எப்படி அப்படிங்கறது, நான் ஒண்ணும் பண்ணல அவங்களோட பெருசா, பொட்டி தூக்கி கூடவே போவேன், சும்மா அவங்க கூடவே உட்காந்துக்கிட்டு. எப்போ நான் ஸ்கூல்ல படிச்ச போது, காலேஜில் படிச்ச போது, இந்த மாதிரி பெரியவருடைய தொடர்பு, அதனால என்ன கிடைச்சது அப்படின்னா, பல நூல்களை பல காலம் படித்து அறிய வேண்டிய அனுபவத்தை சில கணங்களிலேயே மகான்களிடமிருந்து பெறுகிற வாய்ப்பு பெற்றுவிட்டு, அது ஒரு பெரிய கொடை. நீங்க நூற்றுக்கணக்கான புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஃபைனல் டெசிஷன், அல்டிமேட் கண்டுபிடிப்பு என்னவோ கேஷுவலாக அவங்க சொல்லுவாங்க. ஏன், அது அவங்களுடைய 50 ஆண்டு கால உழைப்பு. அசா ஞானசமத்தோட பேசிக்கிட்டே இருந்தா 50 வருஷம் அவர் ரிசர்ச் பண்ண விஷயத்தை 1/2 செகண்ட்ல சொல்வார். இப்ப அந்த 1/2 செகண்ட் நம்ம கூட இருந்தோம் பார்த்தீங்களா, குருவோட சமீபம், அது எவ்வளவு பெரிய நன்மையை உண்டு பண்ணிடுச்சு. அதனால தான் என்னதான் ஒரு வித்தையை நாமளாவே சேகரிச்சாலும் அடைய முடியாத ஒரு நல்ல ஒரு திரு குருவினுடைய பக்கத்தில் கிடைக்கிறதால, குருவினிடமிருந்து கிடைக்கிற திருவிற்கு அது உண்மையிலேயே பல மடங்கு மேலானது. நீங்க இவ்வளவு பெரிய குருநாதர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அவரை இனிஷியேட் பண்றேன்னு எத்தனையோ குருமார்கள் வந்திருக்கிறாங்க. வரலாறு படிச்சவங்க தெரியும், தோதாபுரி வர்றார், அத்வைத்த சமாதி நிலை அப்படிங்கிறத ஏற்படுத்தி வைக்கிறதுக்கு அவர் ஒரு காரணமா இருக்கிறார். பைரவி பிராமணி, சாக்த வழிபாட்டுடைய உச்ச நிலைக்கு போன ஒரு பெண்மணி பைரவி பிராமணி, அவளும் குறுக்க வரா, அவருடைய வாழ்க்கையில குறுக்க வரா. அவரு அவர் சொல்லிக் கொடுக்கறத கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார், ஆனா எல்லாம் காளி கிட்ட போய் உத்தரவு கேட்பார், நான் கத்துக்கிட்டுமா, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. தோத்தாபுரி உருவ வழிபாட்டுல அவ்வளவா ஈடுபாடு இல்லாதவர், அவர் உருவ வழிபாடு வேண்டாம், அத்வைத சமாதி நில போதும்னு சொல்றவர். அவர் அதை ஏற்படுத்த விரும்புறார் பகவான் ராமகிருஷ்ணருக்கு. இவர் என்ன சொல்றார், ஆஸ் யூஷுவல் நான் காளிகிட்ட கேட்டு வந்துடுறேன், அவதாண்டா நமக்கு இடைஞ்சல், அவதாண்டா இடைஞ்சல், நீ அவளை போய் கேட்டு வரேங்கிற. ஏன்னா உருவ வழிபாட்டிலேருந்து இவர் மாத்திரத்துக்கு அவர் ட்ரை பண்றார், நான் அம்மா கேட்டு வந்துடுறேன் அப்படின்னா. ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒருபோதும் அவள் இடைஞ்சலா இருக்க மாட்டா, ஏன், எனக்கு எப்பவுமே என்ன வேணுமோ கொடுக்கறதுக்கு அவள் தயாரா இருக்கிறா, நான் அவளை கேட்டு வந்துடுறேன். போய் கேட்டுட்டு கத்துக்கோன்னு சொல்லிட்டான், கத்துக்கோன்னு சொல்லிட்டான். அப்புறம் தோதாபுரி இனிஷியேட் பண்றார், மறுபடியும் இடைஞ்சலாகி போச்சு, என்ன இதுக்கு மேல ஏற மாட்டேங்குது, நிக்கிது. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்கிறாரு, காளி வாளோடு தெரிகிறாள், காளி வாளோடு தெரிகிறாள், நான் சொன்னல அப்பவே இடைஞ்சல். ஆனா அவர் நினைச்சார், அடுத்த வார்த்தை சொன்னார், சரி அவள் கையில் இருக்கிற வாளை வாங்கி அவளை வெட்டு, அவள் கையில் இருக்கிற வாளை வாங்கி அவளை வெட்டு, அதையும் செய்கிறார். அப்ப தோதாபுரிங்கிற குருவோட வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இவ்வளவு தூரம் உலகமே குருவென்று மதிக்கிற பகவான் ராமகிருஷ்ணர், தான் ஒரு இடத்தில் சீடனாக இருக்கிற போது ஒரு சீடன் எப்படி நடந்து கொள்ள முடியும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உலகத்துக்கு விளக்கி காட்டி இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், யாருக்கு நல்ல சீடனாக இருக்க தெரியாதோ அவரால் நல்ல குருவாகவும் இருக்க முடியாது. யாரால் நல்ல சீடனாக இருக்க முடியாதோ அவரால் நல்ல குருவாகவும் இருக்க முடியாது. பைரவி பிராமணி இடத்திலையும் அந்த வித்தையை பெற்றுக்கொண்டு அவளை தாயாகவே மதித்து சக்தி வழிபாட்டுடைய உச்ச நிலைக்கு போறார். நீங்க பகவான் ராமகிருஷ்ணிட்ட இருக்கிற ஒரு தனித்த பண்பு என்னன்னு கேட்டா, ஏதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் 10% இன்வால்மெண்ட்டோட அப்படியே உள்ள போறது. நமக்கு ஒரு சௌரியம் இருக்கு, நுனிப்புல் மேயறதுன்னு ஒரு பழக்கம் வச்சிருக்கோம், மேலோட ஒரு 4-5 விஷயத்த. அது தாய்மானவர் தான் ரொம்ப அழகா சொன்னார், தாய்மான சாமி சொன்னார் பாருங்க, பியூட்டிஃபுல்லா ஒன்று சொன்னார், என்ன, யாராவது வேதாந்தம் படித்தவன் வந்தான்னா நான் சித்தாந்தமோ எடுத்து விடுவேன். அவருக்கு தெரியாது இல்ல, சித்தாந்தம் ஆழமா படித்தவன் வந்துட்டான்னா வேதாந்தமா அடிப்பேன், அவன் நமக்கு இது வராதுன்னு கூடுவான். நல்ல தமிழ் படித்தவங்க வந்தா சமஸ்கிருதத்தில் ஆரம்பிச்சிருவேன், சமஸ்கிருதத்தில் எக்ஸ்பர்ட் வந்தா தமிழ் ஆரம்பிச்சிருவேன். ஏன், வந்தவனை முட்டாளாக்குறதான் நம்ம வேலையை ஒழிய நாம் அறிவாளி ஆகிற ஐடியா நமக்கு இல்லைன்னு. ரொம்ப நுட்பமான விஷயம், வந்தவனை முட்டாளாக்குறதா நம்ம வேலையை ஒழிய நாம் அறிவாளி ஆகிற ஐடியா நமக்கு இல்லைன்னார். யாரு, தாய்மானவர். தாய்மானவரை பத்தி நான் பேசி ஒரு சீடி வந்திருக்கு, வாய்ப்பு இருக்கவங்க கேட்டு பாருங்க. தாய்மானவர் வாழ்க்கையை அவர மாதிரி அக்கு வேற ஆணி வேற பிச்சு பிச்சு எறிய முடியாது, அப்படி எரியிற, அதாவது இந்த சர்ச்சில் போறவங்க பண்ற அட்டுழிய என்னென்ன உண்டோ அதுவா இதுவான்னு தேடுற தேடல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்படியே பட்டியல் போட்டு அப்படியே வெளிப்படுத்தி காட்டுகிறார் தாய்மான சுவாமி. இப்ப என்னாச்சு, வித்த உள்ளவங்க வரும்போது மேலோட படிச்ச படிப்பை வச்சு அவங்களை முட்டாளாக்கிட்டு இருப்பமே ஒழிய
சார் பகவான் ரமணத்தை போய் ஒருத்தர் கேட்கலாம் சார், கேட்கலாமா அந்த கேள்வி? ரமணர் உட்கார்ந்துருக்காரு, என்னமோ நீங்கள் எல்லாம் பேசுறீங்களாமே உங்களுக்கு பர்த் கண்ட்ரோல் பற்றி தெரியுமான்னு. இது ரமணத்தை கேட்குற கேள்வி அது. ரமணர் வந்து ஒருத்தர் கேட்குறான், பெரிய பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே எல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா பர்த் கண்ட்ரோல் பற்றி தெரியுமா உங்களுக்கு? ரமணர் சொன்ன பதில், டெத் கண்ட்ரோல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க, அப்போ பர்த் கண்ட்ரோல் தானாக தெரியும். ஏன்னா நீ பிறந்துட்ட, இனிமே டெத்து கண்ட்ரோல்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்க, அப்போ பர்த் கண்ட்ரோல்ங்கிறது என்னன்னு தானாக தெரியும்டார். எவ்வளோ பியூட்டிஃபுல் ரிப்ளை, யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய அந்த மேலோடு படித்த சில விஷயத்தை வச்சுக்கிட்டு மகான்கள்கிட்டே போய் சர்ச்சை பண்ணுறோம், மகான்கள்கிட்ட போய் நம்ம பேசுகிறோம். அதனால் தான் நாமாக உணரும் போது நமக்கு ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு குருவினுடைய மேன்மை நமக்கு தெரியாமையே போயிடும். இத்தனை பெரிய குருவாக இருந்தாலும் பகவான் ராமகிருஷ்ணர் தோதாபுரி இடத்திலும் பைரவி பிராமண இடத்திலும் ஒரு மிக நல்ல சீடராக தன்னை வகுத்து கொண்டு, ஆனால் அதே சமயத்தில் அவங்க எந்த இடத்துல அறியாமையில் இருக்கிறாங்கிறத வெளிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பத்தில் தயக்கம் இல்லாமல் வெளிப்படுத்தி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் இயல்பிலேயே பூரணமானவர். இவங்கெல்லாம் ஒரு வியாஜமாக வந்தவர்கள், ஒரு காரணமாக அப்படி வந்துட்டு அப்படி வாழ்க்கையில் தொடர்பு பட்டு விட்டு போனவர்கள். இவங்க இல்லைனாலும் ஒரு பூரணர் தான், இவங்கெல்லாம் வராமல் போயிருந்தாலும் ஒரு பூரணர் தான். ஆனாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வாய்ப்பு, அந்த மரியாதை அதை அவர் கொடுக்கிறார் சார். ஆனால் அதே சமயத்தில் எந்த நேரத்தில் அவங்க இவரை விட்டு கழண்டு போகணுமோ அதுக்குரிய வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறார்ல. அவ்வளவு பெரிய அத்வைத மகானாக இருந்த தோதாபுரி கடைசியாக ஒரு ஆர்டினரி மனிதர் மாதிரி நடந்து கொண்டார். அவ்வளவு பெரிய ஞானியாக சாக்தத்தில் விளங்கிய பைரவி பிராமணி கொஞ்சம் பொறாமை உணர்வுடைய பெண்மணியாக இருந்துட்டாளே. இந்த அபிராமி அந்த அதில் வந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம் தந்தே பரிவோடு தான் போய் இருக்கும்னு ஒரு பாட்டு, 34வது பாட்டு. அதுக்கு நான் விளக்கம் திரிசக்திங்கிற பற்றியில் எழுதியிருந்தேன், போன இதழில் எழுதியிருந்தேன். அந்த பாட்டை படிச்சுட்டு தலையை பிச்சுக்கிட்டேன். அந்த பாட்டில் என்ன வருது, சக்தி உபாசகர்கள், இந்த சக்தி உபாசகர்கள் வந்தே சரணம் புகும் அடியாருக்கு, அப்படி யாரெல்லாம் சரணாகதின்னு அம்பாவை வந்து கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு வான் உலகம் தந்து, வான் உலகத்தை அம்பாள் கொடுக்குறாளாம், வான் உலகம் தந்தே தான் போய் இருக்கும், பரிவோடு தான் போய் இருக்கும், பரிவோடு அம்பாள் போகிறாளாம். எங்கடா போகிறான்னா, பாட்டை படித்து பாருங்க, பிரம்ம உலகத்துக்கும் விஷ்ணு உலகத்துக்கும் ருத்ரனுடைய உலகத்துக்கும் சென்று பராசக்தி தங்குகிறாள்னு முடிச்சிட்டார். மன்னிக்கணும், இந்த இடத்துல நான் சொல்கிற கருத்துக்கு என்னை மன்னிக்கணும். எனக்கு முன்னாடி உரை எழுதிய மகான்கள், கிவாஜாவை போன்ற மகான்கள் ஒரு உரை எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க, இது அம்பிகையின் கருணையை காட்டியது, தன்னை கும்பிட வந்தவர்களுக்கு அவர் வானுலகம் தந்து அம்பாள் இந்திர உலகத்தை தருகிறாள், பரிவோடு தான் போய் இருக்கும், தான் இரக்கத்தோடு பிரம்ம உலகத்திலும் விஷ்ணு உலகத்திலும் தங்கிக் கொள்கிறாள் சொல்லிட்டு கிவாஜா உரை எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு, நம் வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் விருந்தாளிக்கு படுக்கை அறையை கொடுத்து விட்டு திண்ணையில் போய் படுத்துக் கொள்ளுகிற எளிமையை போல அப்படின்னு எழுதுறார். மன்னிக்கணும், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு கிவாஜா ஐ டிஃபர், ஐ பெக் டு டிஃபர், ஐ பெக் டு டிஃபர். ஏன்னு கேட்டா, இந்திர உலகத்தை கொடுத்துட்டு விஷ்ணு உலகத்துக்கு போவது, பெட்ரூமை கொடுத்துட்டு திண்ணைக்கு போறதா அர்த்தம் இல்லை, திண்ணையில படுக்க வச்சுட்டு பெட்ரூமுக்கு போறதா அர்த்தம். நீங்க துணிஞ்சு சிந்திக்கிறதுக்கு பழகணும். பைரவி பிராமணி இடத்தில் இருந்தாலும் அவரை மீறி சிந்தித்தார் ராமகிருஷ்ணன், தோதாபுரி இடத்தில் பயின்றாலும் அவரை மீறி சிந்தித்தார் பகவான் ராமகிருஷ்ணர். தன்னுடைய குரு கப்யஸ்தம் என்பதற்கு தவறான பொருள் சொன்ன போது அதற்கு மாறி சிந்தித்தார் நம்முடைய ராமானுஜ மகாமுனி. அது மாதிரி பெரியவங்களா இருந்தா கூட சில இடத்துல நம்ம மாற வேண்டிய இடத்துல மாறலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பாட்டுக்கு உரை எழுதின எல்லார் உரையும் படித்தேன், படிச்சுட்டு ராத்திரி முழுக்க நான் தூங்க முடியல. ஏன், எல்லாரும் என்ன சொல்றாங்க, அம்பாள் தன் பக்தர்களுக்கு இந்திர உலகத்தை கொடுத்து விட்டு பரிவோடு இரக்கத்தோடு கொடுத்து விட்டு விஷ்ணு உலகத்திலும் பிரம்ம உலகத்திலும் போய் தங்குவாள்னு சொன்னா இந்திர உலகம் பிரம்ம உலகத்தை விட கீழானது. என்ன அர்த்தம் தெரியுமா, இரவெல்லாம் தூங்க முடியாம படுத்து காலையில எழுந்த போது எனக்கு விட கிடைச்சு. என்ன, இந்த தேவி உபாசனைங்கிற ஸ்ரீ வித்யா உபாசனையில போறவங்க எல்லாருமே ஒரு இடத்துல சிக்கிடுவாங்க. என்ன சிக்கிடுவாங்க தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாமிக்கு மாலை விழுதோ இல்லையோ தனக்கு மாலை விழ வேண்டும் என்ற பலவீனத்தில் தேவி உபாசகர்கள் கண்டிப்பாக சிக்குவார். நான் 1000 கோயில்ல இதை சொல்ல முடியும், என்னால
ஸ்ரீ வித்யா உபாசனையில் போகிறவர்கள் நாளாக 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 என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அம்பாளை விட நம்பால பெருசா நினைப்பாங்க. எப்படின்னா அவங்களை விட தன்னை பெரிய ஆளாக்கி டோட்டலா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு காரு பங்களா பூஜை மரியாதை எல்லாம் நடக்கும். இதைத்தான் என்ன எழுதுறார் அபிராம பட்டர், தன் சரணம் புகுந்த அடியாருக்கு இந்திர உலகம் தந்து. இது இந்திர உலகம், காரு பங்களா மரியாதை படம் போஸ்டர் கட் அவுட் எல்லாம் உண்டு. என் வார்த்தையை குறிச்சுக்கங்க, யாருன்னா யோசிக்காதீங்க, என் வார்த்தையை குறிச்சுக்கங்க. படங்களிலும் சிலைகளிலும், படங்களிலும் சிலைகளிலும் சக்தியோடு அருகில் காட்டப்படுகிற பல பேர் நிஜத்தில் அன்னையிடமிருந்து வெகு தொலைவுக்கு போய் விடுகிறார்கள். படங்களிலும் சிலைகளிலும் அன்னைக்கு அருகில் காட்டப்படுகிற பல பேர் நிஜத்தில் அன்னையை விட்டு வெகு தொலைவுக்கு போகிறார்கள். ஏனென்றால் ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கு வாக்குப்பலிதம் வருகிறது, ராஜ மரியாதை வருகிறது, உலகமே விழுந்து வணங்கி காணிக்க வைக்கிறது. அந்த இந்திர உலகத்தில் அவர்கள் மயங்கி விடுகிற போது அம்பிகை பரிவோடு, இவன் வந்தான் இதுல போய் சிக்கிட்டான், நாம் இந்த இடத்துல இனிமே இருந்து பிரயோஜனம் இல்லை என்று பரிவோடு தான் போய் பிரம்ம உலகத்திலும் விஷ்ணு உலகத்திலும் தங்கி விடுகிறாள். அதான் அதுக்கு உரை. ஆழமா சிந்திச்சு அதை பார்க்கிற போது பயமா இருக்கும். ஸ்ரீ வித்யா உபாசகர்களுக்கு நாளாக நாளாக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தான் பெரிய ஆள் நினைப்பு வரும். அப்ப அந்த தேவி ரெண்டாவதா போயிடும். பைரவி பிராமணி அதில் சிக்கி கொண்டவர், பைரவி பிராமணி அதில் சிக்கி கொண்ட பெண்மணி. ஒரு எல்லைக்கு அப்புறம் என்ன ஆகுது, ராமகிருஷ்ணரே தன்னை கும்பிடணும், ராமகிருஷ்ணர் தன்னையே மதிக்கணும், வேற யாரையுமே மதிக்க கூடாது, இந்த எண்ணம் எல்லாம் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த காலத்தில் அவரை விட்டு பிரிய வேண்டியதை தவிர வேற கட்டாயம் இல்லை, வேற வழி இல்லை. அதுதான் அதுக்கான வழிமுறையாக அமைகிறது. ரொம்ப அப்படியே சிலிர்க்க வைக்கக்கூடிய சில அந்த சிந்தனை போக்கு மனதில். எப்படின்னா நாம ஒரு எல்லையில என்ன ஆடுறோம், முழுக்க அதுக்கு மயங்கி போய் அதுலயே பல பேர் சிக்கி போய் விடுகிறாங்க. ஆனா இதுல கொஞ்சம் சிக்காமல் அது பின்னாடியே போய் அப்படியே ஒரு சின்ன உலகியல் உதாரணம் சொல்றேனே, இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு உங்க குழந்தையோ உங்க பேரனோ பேத்தியோ, உங்க குழந்தையோ இல்ல பேரனோ பேத்தியோ காஸ்ட்லியான ஒரு பொம்மையை கேட்குது, கொடுப்பீங்களா? ரொம்ப காஸ்ட்லியான பொம்மையை விளையாட கேட்குது. அதுவும் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தைன்னா, அதை கொடுத்த உடனே அக்கு வேறு ஆணி வேற பிச்சிடும். அது அதுதான் முதல் குரங்குலேருந்து மனுஷ ஜென்மத்துக்கு என்டர் ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஜென்மாவிலேயே நம்ம வீட்டுக்கு வந்து கொடுத்து, இதுதான் பெரிய சிக்கல். ஏது கொடுத்த உடனே நீங்கள் சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை உரிக்கிறதே கரெக்டாக அதே மாதிரி உரிக்கும். அந்த வாழைப்பழத்தை உரிக்கிற போது அப்படி பார்த்தீங்கன்னா அதே அப்படியே இருக்கும். அந்த லெவலில் வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு. இப்போ அது காஸ்ட்லி பொம்மை, அதாவது 5000 ரூபாய் கொடுத்தீங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க வீட்டில். இப்போ என்ன பண்ணுது, அதை குடு அதை குடு அதை குடுன்னு ஆடுது, கலாட்டா பண்ணுது, கொடுக்க மாட்டீங்க. ரொம்ப காஸ்ட்லி, தூக்கி ஷோகேஸில் வச்சுட்டு நான் அப்புறம் தரேன் நான் அப்புறமா தரேன் அப்படிங்கிறீங்க. என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு அந்த குழந்தையை கேட்காமையே அந்த காஸ்ட்லி பொம்மையை அம்மாவோ பாட்டியோ எடுத்து கொடுக்குறானா, என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த குழந்தைய விட்டுட்டு அவ வேற எங்கேயோ போறா வெளியில்லன்னு அர்த்தம். அதனுடைய கான்சென்ட்ரேஷனை திருப்பறதுக்காக, அம்மானு முந்தானை பிடிச்சிட்டு பின்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காக நழுவுறதுக்கு வசதியா இந்த பொம்மையை கொடுத்துட்டு அம்மா நழுவுற மாதிரி சக்தி உபாசகர்களுக்கு இந்திர உலகத்தை கொடுத்துட்டு அம்பாள் நழுவி விடுகிறாள். அம்பாள் நழுவி விடுகிறாள். யோ, பரிதாபம், பல பேருக்கு அது புரியாமையே போயிடுது. ஆனால் இந்த எந்த மாயையிலும் சிக்காமல் அப்போதும் அம்பிகையை பின்தொடர்ந்தவர் தான் குருதேவர். அவர் உலகமே வணங்குச்சு. இம்மி கூட அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. என்ன யாராவது கும்பிட்டானா கும்பிடலையா, என்ன உழுந்து கும்பிடுறானா விழுந்து கும்பிடலையா, அதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படல அவரு. சார், மதுரநாதர் ஒரு சால்வை கொடுக்கிறார். அந்த சால்வை எல்லாமே வந்து என்ன, பையம் துரகம் மதகரி அபிராமதில் வருது. சக்தி உபாசகர்களுக்கு சால்வை கிடைக்கும், பல்லக்கு கிடைக்கும், எல்லாம் வருதா இல்லையா? மதுரநாதர் கொடுக்கிறார் ஒரு உன்னதமான சால்வை கொடுக்கிறார். முதல்ல குழந்தை மாதிரி அந்த சால்வை எடுத்து வச்சுக்கிட்டு குருதேவர் சொல்றார், ரொம்ப அழகான ஒரு சால்வை, ரொம்ப அழகான ஒரு சால்வை அப்படின்னு அதை பார்த்து அப்படியே வியக்கிறார். எப்போ ஒரு 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 2-3 செகண்டு இல்லை 2-3 நிமிஷம் இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார், கொண்டாடினார். திடும்னு யாரும் நினைக்காது, கீழே போட்டு காலில் தேய்ச்சி அந்த சால்வையை போட்டு தேய் தேய்ன்னு தேய்ச்சிட்டு என்ன சொல்றார், இது சாதாரண ஒரு மிருகத்தின் தோல்,
இது என்னை இவ்வளவு தூரத்திற்கு மாயையில் மயக்கி விட்டது என்றால் எத்தனை பெரிய தவறு, சே இதை போய் நான் பெருசா நினைக்கிறாமா அப்படின்னு கீழே காலில் போட்டு குருதேவர் காலால் மிதிச்சார். எல்லாரும் பயந்துட்டான். மதுரநாதர் கொடுத்த சால்வை எவ்வளவு பெரிய விஷயம், அதை இந்த ஆள் காலில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு, கிறுக்கு மாதிரி இப்படி பண்றாரு அப்படின்னு நினைச்சு பயந்துட்டான். அவற்ற வேறு சில பேருக்கு போட்டு கொடுத்தான். என்ன கொடுத்தான், உங்க சால்வையே காலில் அதுக்குன்னு நம்பால் ரெண்டு பேர் ரெடியா இருப்பா, முழு நேர வேலையை அதே பார்த்துக்கிட்டு இருப்பா. அவன் போய் சொன்னான், ஏன்னா இவரை ஓட்டிவிட்டு அந்த இடத்துக்கு வரணும்ன்ற ஐடியா நாலு பேருக்கு அந்த இடத்துல இருக்கும்ல, அவன் ரெடியா போய் போட்டு கொடுத்தான் கரெக்டா அந்த மாதிரி. ஆனா மதுரநாதரும் பெரிய மகான், அவரும் ஒரு வகையில் எப்படின்னா அந்த சால்வையை அவர் கொண்டாடி இருந்தால்தான் அவர் மீது எனக்கு மதிப்பு போயிருக்கும். எப்போது அந்த சால்வையை அவர் மதிக்கவில்லையோ அப்போது அவர் இன்னும் பழைய ஞானியாகவே இருக்கிறார் என்பது புரிதல். ஏன் இந்த பொருள்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவர் பொருளை விரும்பினதே இல்லை, காசை விரும்புறதே இல்லை, அதை மதிச்சதே இல்லை. வெள்ளி நாணயத்தை அவருடைய நாற்காலில் வச்சா உடம்பு எரியணும்னு சொன்னாரு. பொன்னையோ பொருளையோ அவர் ஒரு பொருஷா நினைச்சாரா? இங்கே பாருங்க, பொண்ணும் பொருளையும் ஏழைக்கு கொடுன்னு தான் அவர் சொல்றாரு ஒழிய அதை எப்படியாவது தான் அனுபவிக்கணும்னு நினைச்சாரா? அந்த எண்ணம் அவருக்கு வரலையே. பிற்காலத்தில் பபகரி பாபாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சுவாமி விவேகானந்தர் முயற்சி பண்றார். இமாலயாஸ் யாத்திரை போகும்போது ஒரு சாதுவோட ஆசிரமத்தில் தங்கியிருக்கார். ஒரு சாதுவோட ஆசிரமத்தில் விவேகானந்தர் தங்கி இருக்கும்போது அந்த சாது பவகரி பாபாவை பற்றி சொல்லிட்டு போறார். அவர் ரொம்ப பெரிய மகான் அப்படிலாம் சொல்லுங்கோ கேட்போம் அப்படின்னு சத் சம்பாஷணில் ஈடுபடுகிறார் சுவாமி விவேகானந்தர். அந்த ஆசிரமத்தில் இருக்கிற சாது பவகரி பாபாவுடைய பெருமையை என்ன சொல்றாரு, ஒரு திருடன் ஒரு நாள் மாதிரி பாபாவோட ஆசிரமத்துக்கு வந்தான். வெளியில் நைவேத்தியம் பண்ணி பாத்திரத்தில் அந்த நைவேத்தியம் அப்படியே இருந்தது, ஆசிரமத்தில் வெளியில் இருந்தது அது. இந்த திருடன் அங்கேருந்து வந்தவன் இந்த பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு ஓடினான், திருட்டு பைய அதை எடுத்துக்கிட்டு ஓடினான். உடனே அவனை துரத்திக்கிட்டு பவகரி பாபா பின்னாடி ஓடுறார், பின்னாடி ஓடுறார், ஓடிட்டு போறார். ஓடிட்டு போய் அவனை கையை பிடிச்சி ஒரு வழியா, எதுக்கு ஓடுற, நான் திருடன், நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்களோ உங்கள பயத்தில் தான் நான் ஓடினேன். என்னப்பா நீ, உனக்கு இல்லாத சாப்பாடா, இந்த சாப்பாடு ஒன்றுதுப்பா, இந்த பாத்திரமும் ஒன்றுதுப்பா, இந்த ஆசிரமமே ஒன்றுதுப்பா, இந்த ஆசிரமமே ஒன்றுதுப்பா, உனக்கு எப்போ வேணும்னாலும் வா, உனக்கு என்ன வேணும்னாலும் எடுத்துக்கோ, ஏன் இப்படி திருடன்னு நீ ஓடுற, வேண்டாம் வா, நீ உட்கார், நீ சாப்பிடு, இந்த ஆசிரமே ஒன்றுது, நாளையிலேருந்து நீ வரதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு வா, உனக்கு என்ன வேணுமோ நான் எடுத்து வைக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் கேட்கலாம்னு சொன்னாருன்னு சுவாமி விவேகானந்தர் கேட்டார். என்னால் அது நம்புறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, நிஜமாவா, அப்படி நடந்தது உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அந்த சாது சொன்னார், சத்தியமாக நடந்தது, ஏன்னா அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு உடனே திருடனே நான் தான். நான் அவரை பார்த்த உடனே இப்பேற்பட்ட ஒரு மகான் இடத்துல நம்ம வாழ்க்கையை எஞ்சிய வாழ்க்கையை கழிக்கணும்னு நான் முடிவு பண்ணி இங்கே வந்துட்டேன். அப்போ ஒரு மகான் எப்படி இருக்கணும், எந்த பொருள் மேலையும் பற்றோ பாசமோ ஒரு பொருள் மேலே தேடுதலோ இல்லாமல் இருக்கணும். ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு திருடன் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, அதே திருவண்ணாமலை வேற ஆசிரமத்துக்கு போயிருக்கணும். இந்த ஆசிரமத்து ரமணருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டா அது என்ன இருக்கும், ஒரு தகர டப்பா இருக்கும், என்ன இருக்கும் ரமணருடைய ஆசிரமத்தில், ரெண்டு கோமன் இருந்தால் பெரிய விஷயம். இவன் போய் ஒன்று இல்லைன்னு உடைக்கிறான், அவனுக்கு கோவம் வருது, ஒன்றும் இல்லைன்னு உரைக்கிறான். ரமணன் சொல்ற, நீ என்ன வேணால் எடுத்துக்கோ, எதுவும் போய் நாங்கள் அந்தாண்ட போயிட்டு, நாங்கள் அந்த பக்கம் போயிடும், உனக்கு சௌரியம் போல், நீ இந்த பக்கம் என்ன வேணாலும் பார்த்துக்கோ, உள்ளே தேடிக்கோ, நாங்கள் அந்தாண்ட போகிறோம். அப்போ மகான்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், கொஞ்சமாவது அந்த பொன் மேலேயோ பொருள் மேலேயோ அப்படி ஒரு பாசம் இருக்கா, அதெல்லாம் இல்லையே. நான் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், தப்பாக நினைக்க வேண்டாம். நான் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டேன், அப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு சைமர் வந்திருந்தார், அவருடைய லேப்டாப் தொலைஞ்சு போச்சு, அவருடைய லேப்டாப் தொலைஞ்சு போச்சு, மாநாடே நடத்த முடியல. ஏன், அதை கண்டுபிடிச்சாதான் அடுத்த வேலைன்ட்டு, அதை என்னன்னு கண்டுபிடிச்சு இப்போ கையில் கொடுத்தாதான் அடுத்த வேலை அப்படிங்கிறார். அதாவது ஒரு காலத்தில் மகான்கள் வாழ்ந்தவர்கள் எதை இழந்தாலும் பெருசாக நினைக்கல. ஆனால் இன்னைக்கு என்ன போச்சு, பெரிய சமய நிறுவனங்களாக ஆகிட்டா கூட ஒரு சின்ன பொருள் இழப்பை கூட பல பேரால் தாங்க முடியல. குருதேவனுடைய வாழ்க்கை பாருங்கள், பொண்ணும் பொருளும் எதுனாலும் சரி, எதை பற்றியுமே இம்மி கூட அதன் மீது நாட்டமோ அது தேவைங்கிற எண்ணமோ அவர் மனதில் துளியுமே இல்லை. இந்த பகுதிகளெலாம் நாம் நினச்சி அந்த எண்ணத்தை நாம் கொண்டாடும். குருவினுடைய மேன்மைகள், குருவுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவுகள், இதில் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால், நம்மை பக்குவப்படுத்துவது, அதாவது நமக்கு என்ன குணம் இல்லையோ என்ன இயல்பு இல்லையோ
அந்த இயல்பை ஏற்படுத்துவது. நான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், பொருளாசையிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதில் தான் சிக்கியிருக்கிறோம். கண்டிப்பாக அது நம்மளை ரொம்ப மிகப்பெரிய வட்டமாக இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது ஒன்றுலேருந்து வெளியே வந்தால் கிட்டத்தட்ட பல விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு எளிய உதாரணங்கிறதுக்காக சொல்கிறேன், நம்ம எப்படி இருக்கிறோங்கிறதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக இறங்கி போகும்போது ஒரு பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போடுவார், 10 ரூபா போடுவார். கொஞ்ச நாள் கழித்து 5 ரூபா போட்டார், கொஞ்ச நாள் கழித்து 1 ரூபா போட்டார், திடீர்னு ஒரு நாள் 8 அணா போட்டார். ஒரு 3-4 வருஷம் அப்படி 5 வருஷம் ஆகிப்போச்சு, 8 அணா போட்டார். இந்த 8 அணா போட்ட அன்றைக்கி பிச்சைக்காரன் எழுந்துச்சிட்டான். அவர் கையை பிடிச்சிட்டு கேட்டான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு. ஒரு மரியாதை வேண்டாம், எல்லாம் ஏறிக்கிட்டே போகும்போது நீ முதல்ல 10 ரூபா போட்ட சரின்னு பார்த்தா திடீர்னு 5 ரூபா போட்டேன், அப்புறம் 2-1 ரூபா போட்டேன், இப்போ 8 அணா போடுற. நீ ஜாஸ்தியால் போட்டே போகணும், வர வர குறைச்சிட்டு வந்து இப்போ 8 அணா போடுறிய, என்ன ஆச்சு? அவன் சொன்னான், அப்போ எனக்கு கல்யாணம் ஆகலைப்பா, எனக்கு கல்யாணம் ஆகாதால் நான் என்ன பண்ண முடியும், என்கிட்ட அப்போ வசதி இருந்தது, கல்யாணம் ஆகலை, 10 ரூபா போட்டேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 5 ரூபா போட ஆரம்பிச்சு, ஏன் 10 ரூபா போட்டால் கட்டுப்படி ஆகாம, கல்யாணத்துக்கு 5 ரூபா போட்டேன். புள்ள பிறந்தது 1 ரூபா போட்டேன், ஏன் அதுக்கு வேண்டியிருக்கு நமக்குலாம் வேணும்லப்பா, 1 ரூபா போட்டேன். இப்போ எனக்கு 3வது புள்ளையும் பிறந்துடுச்சு, அதனால் நான் இன்றைக்கி போடாமல் உனக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக 8 அணா போட்டேன்னா. அந்த பிச்சைக்காரன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பலே அப்போ நம்ம வருமானத்தில் தான் உன் வாழ்க்கை நடக்குதுன்னு சொல்லணும். பலே அப்போ நம்ம வருமானத்தில் தான் உன் வாழ்க்கையே நடக்குதுன்னு சொல்லுன்னா, இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம வாழ்க்கை. என்ன, எல்லாமே இறைவன் கொடுத்தது, எல்லாமே அவனுக்கு சொந்தம். ஆனால் நம்ம வயசாக வயசாக பாருங்கள், இதுலேருந்து விலகி அதுலேருந்து விலகி அதுலேருந்து விலகி போகலாங்கிறத நினைக்காம இன்னும் எப்படி எப்படிலாம் இறுக்கி 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 எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே வரலாம் அப்படின்னு அந்த நம்முடைய மைண்டில் ஒரு வகையான பிச்சைக்கார மனோபாவம் வளருதா வளரலையா? ஐ எம் சாரி டு சே திஸ். நான் வேற ஒரு முதியோர் இல்லத்தில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த ஆசிரம நிர்வாகி என்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் சொன்னாங்க, இங்கே ரொம்ப வயதானவங்களாம் தங்கியிருக்காங்க, நாங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஒரு விஷயம் சொல்லுங்கள். என்ன, அவசியம் இருக்கோ இல்லையோ எல்லாத்தையும் சேர்த்து 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 மூட்டையாக கட்டி வச்சுக்கிறாங்க. ஒரு பிஸ்கட் கொடுத்தா வேண்டாம்னு சொல்கிறதில்ல, அப்புறமா சாப்பிட்றோம். எப்போ நமக்கு வயசானால் மறந்து போயிடும், அந்த பிஸ்கெட்டை சைட்லேயே அப்படியே வச்சு அப்புறமா சாப்பிட்ணுங்கிற எண்ணத்தோடு வச்சு அதை எறும்பு கடித்து அந்த இடமே எறும்பு ஆகி இந்த வாழைப்பழத்தை அப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லி அதை அழுகி அதை கடிக்கிறதுக்கு ஒரு எலி வந்து எவ்வளவு அழும்பு பண்ண முடியுமோ அவ்வளவு அழும்பும் நாம் எப்போ பண்ணுறோம் தெரியுமோ? மன்னிச்சுங்க, நமக்கு வயசாக வயசாக இந்த காரியத்தை கூச்சம் இல்லாமல் பண்ணுறோம். இப்போ வயசாக வயசாக நமக்கு என்ன 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 பக்குவம் வரணும்? இப்போ காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால், 2வது காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? மொதல் காஃபி சாப்பிட்றதே இப்போல்லாம் தப்பு, நீ இப்போ போய் 2வது காஃபி சாப்பிட்லாமான்னு கேட்குறியே, வேண்டாமா அப்படிதான் சொல்லணும். ஒரு வயசானவர் சொல்கிறார், என் மருமக வந்ததுக்கப்புறம் இப்போ 2வது காஃபி கொடுக்க மாட்டேங்கிறான், மருமக வந்ததுக்கப்புறம் 2வது காஃபி கொடுக்க மாட்டேங்கிறான், யாராவது இந்த அநியாயத்தை கேட்க வேண்டாமா அப்படிங்கிறார். வயதாக வயதாக மனதுக்குள்ள துறவு வரணுமா இல்லையா? நம்ம எதுக்காக ஒன்று கொண்டாடுறோம், எதுக்காக குருதேவருடைய விழாவை கொண்டாடுறோம் அப்படின்னா, பக்குவத்தை நோக்கி நம்ம போகிறதுக்காக. அப்பக்குவம் என்ன? எல்லாம் நமக்கு வேணும்னு சேகரித்து வச்சுக்கிறது. பக்குவங்கிறது என்ன? எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே விட்டு கொடுத்துக்கிட்டே போகிறது. ஒரு ஜென் குருவை பற்றி போட்டிருந்தான், யாரை பார்த்தாலும் ஒரு காசு கொடுப்பாராம், ஒரு காசு கொடு. அது என்ன ஒரு காசு கொடு? அவர் ஏன் ஒரு காசு கொடுன்னு கேட்குறாருன்னா, பிச்சைக்காரர் இல்லை அவர், ஒரு காசு கொடுன்னு கேட்டதுக்கு காரணம், நீ எப்போ ஒன்றை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிறியோ அப்போதான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற மனோபாவம் வரும். அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா, இந்த திருக்குறளில் ஒரு குறள் வருது, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பார். அந்த எனது என்னும் செருக்கு, இது என்னது இது என்னது இது என்னதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த எனது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுத்துட்டே போகணுமா இல்லையா? அப்படி எனது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுப்பதற்கு என்ன வேணும்? மனதுக்குள்ள துறவு மனோபாவம் வரணும். நீங்கள் நான் முதலே அதைத்தான் சொன்னேன், இந்த உலகத்திலேயே மனிதர்களை அறங்குலம் கூட மாற்ற முடியாத போது பல லட்சக்கணக்கான பேருடைய மனதில் துறவை விதைத்தார் அல்லவா குருதேவர், அது ஆச்சரியத்திலையும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்.
இப்போ நான் நிறைவாக ஒரு ரெண்டு கருத்து சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதுக்கு விடை கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன், அதை அப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ நிறைவாக ஒரு கருத்து சொல்லி நம்ம குருதேவரை என்ன சொல்கிறோம், பரமஹம்ச அப்படின்னு சொல்கிறோம். குருதேவரை ஏன் பரமஹம்ச அப்படிங்கிற வார்த்தையினால் நம்ம சுற்றுறோம், மன்னிச்சுக்கணும். இந்த பரமஹம்சங்கிற வேர்டை ஒருத்தர் மேலே நம்ம ஆட்ரிபியூட் பண்ணுற போது அந்த வார்த்தையை ஒருவருக்கு சேர்க்குற போது எச்சரிக்கையாக சேர்க்கணும். ஏன்னா எத்தனையோ விதமான குரு ஆச்சாரிய அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் இருந்தால் கூட எல்லாத்துலேயும் அதி உன்னதமான சில வார்த்தைகள் பகவான்கிற வார்த்தை, பரமஹம்சங்கிற வார்த்தை. இவர் ஞானியா ஞானி இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை ஒரு சதஸ் கூட்டி நடக்குது. அதை பைரவி பிராமணி முன்ன நின்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் பெரிய மகான் அப்படின்னு. அப்போ ராமகிருஷ்ணர் பிஹேவியர் எப்படி இருந்ததுங்கிறத எழுதுகிறாங்க. ஒரு குழந்தை மாதிரி இவங்க பேசுகிறதையும் ரசிச்சுக்கிட்டு அவங்க பேசுறதையும் ரசிச்சுக்கிட்டு இதுக்கும் கை தட்டிக்கிட்டு அதுக்கும் கை தட்டிக்கிட்டு தனக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத விஷயம் போல் இருந்தார். தன்னை பற்றி அது நடக்குதுங்கிற அந்த எண்ணமே அவருக்கு இல்லை. இன்னொன்று, நிர்விகல்ப சமாதி கூடிய நிலையில் இருக்கிற அவருடைய படத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க, தானே விழுந்து கும்பிடுறாரு. என்னங்க உங்கள் படத்தை நீங்களே கும்பிடுறீங்கன்னு, அந்த படத்தை நான் கும்பிடல, அந்த படத்தில் இருந்த சமாதி நிலை அதை கும்பிடுறேன். ஏன் அந்த நிலையில் இருந்தபோது அது வேறு, இப்போ இருக்கிற இந்த நிலை வேறு, நான் அந்த நிலை வணங்கத்தக்கது என்பதற்காக அந்த நிலையை நான் இப்போ கும்பிடுறேன்னார். இப்போ எவ்வளவு பீக்குக்கு போயிருக்கார் அவருடைய நிலையில், எத்தனை விதமான உயர்ந்த அந்த நிலையில் அவரை டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். அதனால அவர் என்ன பண்ணாங்க, பரமஹம்ச அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒவ்வொரு துறவுக்கும் ஒரு வித்தியாசம் சொல்கிற பாருங்க. புத்த மதத்திலையும் துறவு அலோடு, சமண மதத்திலையும் துறவு. அவங்க தான் முதல்ல துறவை வந்து ஸ்தாபித்தவங்க. இன்ஸ்டிடியூஷனல் துறவு என்பதை கொண்டு வந்தது புத்தமும் சமணமும். ஆனால் புத்த மதத்தில் துறவிகளுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுங்களா, பிக்கு. புத்த மதத்தில் துறவிகளுக்கு பேர் பிக்கு. ஆனால் நம்ம மதத்தில் மகராஜ் அப்படின்னு அழைக்கிறோம், சுவாமி அப்படின்னு அழைக்கிறோம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், பிக்கு என்பவர் பிக்ஷை எடுப்பவர் பிக்கு. அப்ப யாசிப்பவர் பிக்ஷை எடுப்பவர் என்ற பொருளில் துறவை புத்த மதம் பிக்கு என்று அடையாளம் காட்டியது. மகராஜ் என்றால் எல்லாம் உடையவர் என்று பொருள். எல்லாம் உடையவராக நமது தர்மம் துறவை அடையாளம் காட்டியது. எல்லாவற்றையும் யாசிப்பவராக வேறு பகுதிகள் துறவை அடையாளம் காட்டியது. இட்ஸ் எ வண்டர்ஃபுல் டிஃபரன்ஸ். யாசிக்கிற நிலையில் இன்னொருவரை எதிர்பார்த்து வாழுகிறவர் பிக்கு, வழங்கும் சக்தி உடையவர் மகராஜ். ஏன்னா அவரே மகராஜ், அவர் என்ன அடையிறதுக்கு என்ன இருக்கு, எல்லாம் அடைந்தவர். ஏது மற்றவர் எல்லாம் உடையவர், ரெண்டு வார்த்தை இருக்கு. ஏது மற்றவர் தான் எல்லாம் உடையவர் ஆகிறாரு. இப்போ பிரம்மங்கிற கான்செப்ட்ல நம்ம கடவுளை பார்த்தோம், அது சூன்யம்ங்கிற கான்செப்ட்ல புத்தர் பார்த்தார். ஒரு வறட்சி இருக்கு, அந்த சூன்யம்னு பார்க்கிற போது ஏது மற்றவராக மாறிவிடுகிறார். ஆனா பிரம்மம்னு பார்க்கிற போது எல்லாம் உடையதாக மாறிவிடுகிறது. நம்முடைய தர்மத்தினுடைய போக்கு கடவுளை எல்லாம் உடையதாக பார்ப்பது. எல்லாம் உடையது ஏது மற்றது, ஏது மற்றது எல்லாம் உடையது. ஆனால் ஏது மற்றதை மட்டுமே புத்தம் கொண்டாடியது, எல்லாம் உடையதாக நம்முடைய தர்மம் கொண்டாடியது. இந்த துறைவுகளுக்குள்ளே எத்தனை வித்தியாசம் பாருங்க. இது ஒரு கோணம். இப்போ புதுசாக ஒரு வகையான ஒரு ஒரு டைப் ஆஃப் சன்னியாசம் ஒன்று வந்திருக்கு. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கணும். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலலாம் அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, சில டைப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடங்கியிருக்கு. அவன் படிக்கிறத ஒரு அறகுறையாக படிப்பான், படிச்சுட்டு என்ன தோணுதோ அவன் போய் ஒரு ஆசிரமத்துக்கு கொஞ்ச நாள் போய் உட்காருவான். அப்புறம் அங்கே போன உடனே ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணுவான். கோர்ஸ் அட்டன் பண்ண உடனே ஒரு தீட்சா நாமம் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அவன் சன்னியாசி ஆகிட்டதாக ஒரு பாவம் உண்டாயிடு. இது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் வேறு சில இன்ஸ்டிடியூஷன்ஸை தயவுசெய்து விமர்சிக்கிறதா நினச்சிடாதீங்க. நான் எங்கே பயப்படுறேன்னு கேட்டால், பாரம்பரியமான நம்முடைய தர்மத்தின் வழியில் வர்ற இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய டெஸ்ட்டு வச்சு சன்னியாசத்துக்கு எடுத்துக்குது. நீ இத்தனை வருஷம் பிரம்மச்சாரியாக இருக்கணும், இந்த கோர்ஸ் எல்லாமே அண்டர்கோ பண்ணணும், இதுக்கப்புறம் படிப்படியாக எலிவேட் ஆகி தான் வெள்ளையிலேருந்து காவிக்கே வரணும், அதுக்கும் பிறகு தான் இந்த நிலையை நோக்கி நீ போக முடியும் அப்படின்னு ஒருத்தரை எங்கெங்கெல்லாம் வடிகட்ட முடியுமோ அங்கெல்லாம் வடிகட்டு எடுத்துகிட்டு வர பாரம்பரியமான ஒரு அமைப்பு முறை, அதை நீங்கள் உடச்சிட்டோம். பல நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் புறப்பட்டாச்சு. ஒரு வாரம் ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டா போகிறோம், அட்டன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சுவாமி அப்படிங்கிற அதை டைட்டில் கொடுக்கறதுக்கு தயாராகியாச்சு. ஒரு வகையான தீட்சா நாமம், ஆனந்தாங்கிற நாமம் கொடுத்து தீட்சா நாமம் கொடுக்கறதுக்கு தயாராகிடுச்சு. இதெல்லாம் நம்முடைய தர்மத்துக்கு பாதுகாப்பான ஏற்பாடு அல்ல. அவையெல்லாம் விளைவுகளை வந்து இன்னும் சரியாக சொல்லப்போனால்,
பள்ளிக்கூடத்திலேயோ காலேஜிலேயோ படிக்க இஷ்டம் இல்லாதவெல்லாம் சாமியார் ஆயிடுறோம். இது கஷ்டம், யார் உட்காந்து படிக்கிறது? அதை கூட ஆசிரமத்துக்கு போயிட்டேன், எல்லா வேலைக்கும் சோறு கிடைக்கும், பேசாம போயிடலாமே அப்படின்னா சரியா இருக்குமா? அது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு துறவு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சுதந்திரம் என்பது பொறுப்பில்லாமல் இருப்பதல்ல, சுதந்திரம் என்பது பொறுப்பில்லாமல் இருப்பதல்ல, எல்லா பொறுப்புகளையும் தானே ஏற்றுக்கொள்வதுதான் நிஜமான சுதந்திரம். அதே மாதிரி துறவு என்பது எல்லா விஷயங்களையும் தட்டி கழித்து விடுவதல்ல, எல்லா விஷயங்களுக்கும் தானே பொறுப்பேற்றுக் கொள்வதுதான் உண்மையான துறவு. அப்ப அந்த துறவுங்கிறது எவ்வளவு ஆழமான ஒண்ணு. உலகத்தோட நன்மைக்கு விவேகானந்தர் ஏன் கவலைப்படணும்? இந்தியாவோட பசிக்கு விவேகானந்தர் ஏன் கவலைப்படணும்? இந்தியாவுடைய அறியாமைக்கு ராமகிருஷ்ணா மிஷன் ஏன் கவலைப்படணும்? அப்ப தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்தல் தான் துறவே ஒழிய, வாழ்க்கையின் சங்கடங்களை பார்த்து பயந்து பதுங்கிக் கொள்ளுகிற பதுங்கு குழி அல்ல துறவு என்பது. ஒரு கஷ்டத்தை பார்த்துட்டு அப்படியே பதுங்கி ஒதுங்கிக்கலாமே அப்படின்னு நினைச்சா அது ஒரு துறவாக முடியுமா? அதனால்தான் இதை இவ்வளவு சீரியஸா சொல்றேன். பரமஹம்ச அப்படிங்கிற டைட்டில் குருதேவரோடத்துல நம்ம சொல்றோம்னு சொன்னா, ஒய் ஹீ இஸ் பரமஹம்சா? அவருடைய குவாலிபிகேஷன் என்ன? எதனால பரமஹம்சங்கிற வேர்டு சொன்னோம்? ராமகிருஷ்ணா மிஷனுடைய சிம்பிளை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. என்ன, ஒரு அன்னம் நீந்தி கொண்டிருக்கும், அந்த அன்னப்பறவை தூய நதிநீர் வெள்ளத்தில் நீந்தி கொண்டிருக்கும், குண்டலினி பாம்பு அடையாளமாக வரையப்பட்டிருக்கும். அப்போ ராமகிருஷ்ண குருதேவருடைய முழு செய்தி வெளிப்பாடு என்ன? நம்முடைய குண்டலினி மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு சகஸ்ர தலத்தை சென்றடைந்து நாம் பரமஹம்சமாக நீந்துகிற நிலைக்கு வர வேண்டும். பரமஹம்சமாக நீந்துதல்னா என்ன அர்த்தம்? ரொம்ப 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 நுட்பமான செய்தி அது. சார், நமக்கு மூச்சு ஓடுது, இடது மூக்கு வழியாக ஓடுது, வலது மூக்கு வழியாக ஓடுது. இப்போ யாரும் ஒன்றே டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம், அப்படி ஓடாட்டி நீங்கள் உட்காந்துருக்க மாட்டீங்க. உங்கள் பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்துருக்க மாட்டார், அது ரொம்ப முக்கியம். அவர் அப்பவே நகர்ந்துருப்பார் இல்லையா? இடது பக்கம் 40 நிமிஷம் ஓடும், ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும், சுவிட்ச் ஓவர் பண்ணோம், ஒரு 5 நிமிஷம் அப்படி சுவிட்ச் ஓவர் பண்ணி சென்ட்ரலில் ஓடும் சுழுமுனையில், அப்புறம் திரும்ப அப்படியே ரைட்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஓடிடும், ரைட்டுக்கு போயிடும், ரைட்டில் ஒரு 45 நிமிஷம் ஓடும், ஓடிட்டு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும், எடுத்துக்கிட்டு அப்படியே கிராஜுவலாக ஷிஃப்ட் ஆகி சென்ட்ரலில் 5 நிமிஷம் ஓடி டக்குன்னு அப்படியே இந்த பக்கம் மாறிடும். அதனால தான் ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லேயோ கூட கான்சன்ட்ரேஷனுங்கிறது 45-50 நிமிஷத்துக்கு மேலே இருக்காதுன்னு ஒரு பீரியட்னு வகுத்தான், அவ்வளோதான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். உங்கள் சுவாசம் மாறின ஒன்னையே உங்களுடைய மைண்டு வேறு இடத்துக்கு போயிடும், இம்மீடியட்டாக மாறி போயிடும். ஸோ ஒரு காலேஜில் பீரியடு 45-50 மினிட்ஸ் அதுக்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் அப்படி வச்சான். இது வந்து ஒரு கணக்கே இருக்கு. என்னுடைய நல்ல நண்பர் பேராசிரியர் நமசிவாயுன்னு பேர், மதுரையில் இருக்கார். அவர் ஒரு வீட்டுக்கு போனார், ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்தது, அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணி இந்த பிள்ளை எதிர்காலத்தில் காலேஜ் லெக்சராக வருவான்ட்டார். அது என்னாச்சு? அந்த பையன் 25 வயசு முடிஞ்சு 26வது வயசு நிஜமாவது காலேஜ் லெக்சராக அப்பாயிண்ட் ஆகிட்டான். நடந்தது. அவங்க அப்பா சொன்னார், என்னன்னு தெரியலடா, நமசிவாய மாமா நம்ம வீட்டுக்கு வந்தார், அன்னைக்கே சொன்னார்ரா உன்னை பார்த்து நீ கண்டிப்பாக காலேஜ் லெக்சராக வருவேன்னு, ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பிளஸிங்ஸ் வாங்கி போடான்றார். இவன் போய் ஒரு காலில் விழுந்து, மாமா நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு தெரியாது, நான் பிறந்த போது வீட்டுக்கு வந்தீங்களாம் சொன்னீங்களாமே, எப்படி சொன்னீங்க? அவர் ரொம்ப குறும்பானவர். அவர் இல்லைடா தம்பி, நான் வீட்டுக்கு வந்தப்போ நீ அழுதுகிட்டு இருந்த, உன்னை யாரும் கவனிக்கவே இல்லை, யாரும் கவனிக்காமையே 45 நிமிஷம் கரெக்டா அழுதுட்டு டக்குன்னு நிறுத்தின பாரு, அப்பவே நீ காலேஜ் லெக்சர் ஆவரு. வருவேன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். அவர் காலேஜ் லெக்சர், அதனால சொன்னார் 45 நிமிஷத்துக்கு மேல சார் கான்சன்ட்ரேஷன் பாசிபிள் கிடையாது. இப்போ நமக்கு எப்படி ஓடுது சுவாசம்? இடத்துல ஓடுது, வலதுல ஓடுது, வலதுல ஓடுது, இடத்துல ஓடுது, இடத்துல ஓடுது, வலதுல ஓடுது. நீங்கள் குண்டலினி யோகம் பண்ணி சகஸ்ரத்துக்கு எழுப்புறவங்க சுவாசத்தை என்ன பண்ணுவாங்க? லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கோ, ரைட்லேருந்தோ லெஃப்ட்டுக்கோ போகக்கூடாதபடி சுழுமுனைக்கு திருப்பிக்கிட்டே இருப்பாங்க, சென்டருக்கு கொண்டாந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சென்டரில் கொண்டு வந்து ஓட்ட ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்னன்னு கேட்டால் மனம்ங்கிறது செத்து போயிடும். மனம் இல்லாத நிலைங்கிறது எப்படி அடையிறது? மனம் இல்லாமல் போனோம்னா அதுக்கு என்ன வழி? மனதை ஆத்மாவில் லைக்க செய்தல் அப்படிங்கிறானே, அது எப்படா முடியும்னா, நம்ம சுவாசம் லெஃப்டில் ஓடிச்சுனா மனம் வேலை செய்யும், நம்ம சுவாசம் ரைட்டில் ஓடிச்சுனா புத்தி வேலை செய்யும்,
நம்ம சுவாசம் சென்ட்ரல்ல ஓடினாதான் சித்தம் வேலை செய்யும். சுழுமுனையில ஓட்ட ஓட்ட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தமான நிலையில நான் சரீரம் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் ஆத்மா, பரிசுத்தமான ஆத்மா அப்படின்னு இந்த குண்டலினி யோகம், குண்டலினி கிளம்பி சரசுக்கு வர சுழுமுனையில் சுவாசம் ஓடிக்கொண்டிருந்தால் அவர்கள் பாருங்க, இடது பக்கம் ஒன்று ஓடுது, வலது பக்கம் ஒன்று ஓடுது, ரெண்டையும் விட்டுட்டு நடுவில் அந்த பரம ஹம்சம் நீந்த தொடங்கினால் அவர்களே பரம ஹம்சர்கள். அவர்கள் சுடுமுனையில் தங்க சுவாசத்தை கொண்டாந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து மனமும் புத்தி ரெண்டையுமே அவங்க கொண்டுட்டாங்க. அவங்க இப்போ என்ன ஆயிட்டாங்க, பூரண ஞானத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. அவங்களுக்கு இப்போ மனம் என்பது வேணும்னா வருவாங்க, வேணும்னா புத்திக்கு போவாங்க, வேணும்னா மனத்துக்கு வருவாங்க, ஆனால் கூடுமான வரைக்கும் அந்த நடுவில் நீந்தி கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கங்கையும் வெளியே தெரியும், யமுனையும் வெளியில தெரியும், ஆனால் ஞானமாகிய சரஸ்வதி உள்ளதான் ஓடும், வெளியே தெரியாது. அப்படி உள்ள ஓடுகிற சுடுமுனையில் அந்த எப்படி அன்னம் நீந்தி மகிழ்கிறதோ அதுபோல் பரம அம்சமாக தேவ அன்னமாக சுழுமுனையில் நீந்தி கொண்டிருக்கிறவர்கள் பரமஹம்சர்கள். நான் எதுக்காக இதை கேட்கறேன்னு தெரியுமா, இந்த உலகத்தில் சில பேர் தங்களை பரமஹம்சர் என்று போட்டுக்கொண்ட போது நீ அதற்குரிய என்ன தகுதி பெற்றாய் என்று யாராவது கேட்டார்களா? கேட்கல. அப்ப எவ்வளவு பெரிய நிலையில அந்த தகுதி அவருக்கு தரப்பட்டது? எப்போதும் நடுவில் நடுநின்ற நடுவேன்னு வள்ளலார் பாடுறாரு, அந்த நடுநின்ற நடுநிலைக்கு சென்றதால் அவர் தேவ அன்னமாக நடுவில் நீந்தியவர், தூய்மையான நிலைக்கு அடையாளமாக விளங்கிய பரமஹம்சர் அவர். அப்ப எல்லாருமே பரமஹம்சர் ஆயிட முடியாது, பேரை போட்டுக்கிட்டதாலேயே ஒருத்தர் பரமஹம்சர் ஆயிட முடியாது. அந்த நிலையை எய்தினால் மட்டுமே அவர்கள் பரமஹம்சர்களாக ஆக முடியும். இப்ப நான் முதல்ல ஒரு கேள்வியை கேட்டுட்டு நான் அப்புறமா விடை சொல்றேன்னு சொன்ன, நல்ல வேளை நான் அதை மறக்கல, ஏன்னா அதை நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னு தெரியும். இன்னும் அந்த நினைப்பிலேயே என் பேச்சு முழுக்க கேட்காம விட்டவங்க கூட ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன், உலகத்திலேயே மிக மோசமான பாவி யார் அப்படின்னு கேட்டேன். உலகத்திலேயே மிக மோசமான பாவி யார்? விடை, உலகத்திலேயே மிக மோசமான பாவி பொய்யான குரு. பொய்யான குரு உலகத்திலேயே மோசமான பாவி. ஏன்னா அவர் என்ன பண்ணிடுறாரு, மிஸ்கைட் பண்ணிடுறாரு டோட்டலாக. ஒரு என்டையர் மாசை டோட்டலாக மிஸ்கைட் பண்ணிடுறார். அப்போ உலகத்திலேயே மோசமான பாவி பொய்யான குரு என்றால், உலகத்திலேயே மெய்யான வணங்கத்தக்கவர் யார் என்றால் நிஜமான குரு இல்லையா. அப்போ உலகத்திலேயே மிக உயர்ந்த மனிதர், மிக உயர்ந்த நிலையை எட்டியவர் யார்? ஏன்னா உலகத்திலேயே மோசமான மனிதர் பொய்யான குரு. நான் அப்படி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் உலகத்தில் எல்லாமே உண்டாகும். இன்றைக்கு பெருவாரியான மனிதர்கள் போலி ஆன்மீகத்தில் லயித்திருப்பதால் தான் போலியான துறவிகள் உண்டாகி, போலியான நிறுவனங்கள் உண்டாகி மதம் இன்றைக்கு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது. நாம் அனைவரும் போலி ஆன்மீகத்திலிருந்து மாறி நிஜமான ஆன்மீகத்தை நோக்கி, விவேகானந்தருக்கு ஒரு தேடல் இருந்ததே அந்த தேடல் மாறி நிஜமான ஆன்மீகத்தை நோக்கி நாம் பயணப்பட தொடங்கினால் நிஜமான குருதேவர்கள் நமக்கும் கிடைப்பார்கள் என்பதை நாம் பூரணமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே உலகத்தில் மோசமானவர் யார் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் உலகத்தில் மிக உன்னதமானவர் யார் என்ற கேள்விக்கும் விடை கிடைக்கும். அப்படி உன்னதமானவர் பகவான் ராமகிருஷ்ண குருதேவர். அவருடைய திருவடிகளை வணங்கி குருவும் திருவும் பெற்று வாழ்வில் உயர்வோம் என்று உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இந்து மதத்தினை மேலை கலாச்சார தாக்குதலிலிருந்து காத்தவர். குருதேவரின் சக்தியே சிறந்த பல துறவைகளை உருவாக்கி துறவையும் தொண்டையும் ஒருங்கிணைத்து ஸ்ரீராமகிருஷ்ண மடமாக பரிமளக்க வைக்கிறது. குரு வழியாக அடையும் வித்தியையே பரிபூர்ணம் என்றும், சிறந்த சீடனாகவும் சிறந்த குருவாகவும் இவற்றின் சங்கமமாக திருவுருவாகவும் விளங்கியவர் அவதார புருஷர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என சொற்பொழிவாற்றிய சொல்வேந்தர் திரு சுகி சிவம் அவர்களுக்கு பணிவன்புடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.